சிவபதியான சர்வேஸ்வரன் சம்சாரிகள் உஜ்ஜீவனமடைவதற்காக பல நிலைகளிலே சேவை சாதிக்கிறான் என்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். பாஞ்சராத்திரம் முதலான சாஸ்திரங்களும் புராணங்களும் பகவான் சேவை சாதிக்கும் நிலைகளை ஐந்தாக தெரிவிக்கின்றன. வைத்தியரான சுவாமின் அம்மாழ்வார், வைதிகரான சுவாமின் அம்மாழ்வார் பகவானுடைய நிலைகளை தம்முடைய பிரபந்தத்திலே அற்புதமாக காட்டி அருளுகிறார். விண்மீதிருப்பாய், மலமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீது உழல்வாய், இவற்றுள் எங்கும் மறைந்து உறைவாய். இது சுவாமின் அம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்தி. இதில் காட்டப்பட்ட பகவானுடைய நிலைகள் ஐந்து நிலைகள். ஐந்து நிலைகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச நிலைகள்தான். பகவான் முதல் நிலையாக பரவாசுதேவனாக சேவை சாதிக்கிறான், அதை விண்மீதிருப்பாய்கிறார் சுவாமின் அம்மாழ்வார். அதற்கு மேலே பகவான் வியூகவாசுதேவனாக சேவை சாதிக்கிறான். க்ஷீராப்திநாதன், திருப்பார்கடலிலே சயனித்த எம்பெருமான், அவன கடல் சேர்ப்பாய்கிறார் சுவாமின் அம்மாழ்வார். அதற்கு மேலே பகவான் அந்தர்யாமியாக மனத்துள்ளான் என்று ஓரொரு சம்சாரி ஜீவாத்மா அவனுடைய ஹிருதய கமலத்துக்குள்ளே இருந்து சேவை சாதிக்கிறான். அதைத்தான் அந்தர்யாமித்வம்னு பெரியோர்கள்லாம் தெரிவிக்கிறார்கள். அதற்கு மேலே பல பல விபவாவதாரங்களையும் பகவான் பண்ணியொருளுகிறான். அதைத்தான் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களாக ஆழ்வார்களும் அனுபவித்து போந்தார்கள். இப்படி நாலு பிரகாரங்கள். இந்த நாலு பிரகாரங்களை காட்டிலும் உயர்ந்ததோர் பிரகாரம்னு சொல்லணும்னா, உயர்ந்த நிலைன்னு சொல்லணும்னா, பகவானுடைய அர்ச்சாவதாரம். அடியார்கள் எல்லோருமே கண்ணார சேவிக்கும்படியான பகவானுடைய நிலையத்தான் அர்ச்சாவதாரம்னு பெரியோர்கள்லாம் தெரிவிக்கிறார். அந்த அர்ச்சாவதார திவ்யதேசங்களுக்குள்ளே தலையான திவ்யதேசமாம், வேற்பத்தான திவ்யதேசமாம், திருவரங்கம்னு கொண்டாடப்படுகிற திவ்யதேசம். அந்த திரு அரங்கத்தை கோயில் கொண்ட எம்பெருமான் அவனே அரங்கன். அந்த அரங்கனை எல்லோரும் சேவிக்கணும் சேவிக்கணுமென்னே, கண்ணார கண்டு காதல் உற வேண்டுமென்னே பெரியோர்கள் எல்லாரும் பாரித்தார்கள். அந்த அரங்கனை கண்ட பெரியோரான ஒருவர், அவர் எப்படி அரங்கனை கண்டார், அந்த அரங்கனை கண்டு எப்படி அனுபவித்து பாசுரத்தை பாடினார் என்கிற விஷயத்தை அரங்கனை கண்ட கண்கள் என்கிற தலைப்பிலே இப்பொழுது சொல்லலாம்னு ஆரம்பிக்கிறேன். ஐந்து பிரகாரங்களிலே முதல் பிரகாரம் பகவான் பரவாசுதேவனாக சேவை சாதிப்பது பரமபதத்தே வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரச்சித்யாத்மா பக்தைஹி பாகவதை சஹ. ஸ்ரீதேவி நாச்சியார் என்ன, பூதேவி என்ன, நீளாதேவி என்ன, அத்தனை பேரோடே பகவான் பகலோலக்கமிருந்து சேவை சாதிக்கிறான். பரமபதத்திலே ஸ்ரீமன் நாராயணன் எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது வியூகவாசுதேவன், க்ஷீராப்திநாதன், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு காரணமான எம்பெருமான், அவனே சங்கர்ஷணனாக பிரத்யும்னாக அனிருத்தனாக வியூகவாசுதேவனாக சேவை சாதிக்கிறான். மேலே உள்ளே பதிகிடந்து உள்ளே நின்று நின்று பகவான் அங்குஷ்டமாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டதி அப்படிங்கிறது சாஸ்திரம். பகவானை பத்தி ஒரு கட்டவிரல் அளவிலே இருந்து கொண்டு ஓரொரு சம்சாரி ஜீவாத்மாவுக்குள்ளும் இவன் என்ன பண்றான்னு பார்த்துட்டு இருக்கான் பகவான். அதைத்தான் அந்தர்யாமித்வம்னு தெரிவிக்கிறார். அதுக்கு மேலே ஆழ்வார்கள் எல்லாருமே பகவத் அவதாரங்களை பத்து பிரகாரமாக அனுபவிச்சிருக்கார். பத்து அவதாரங்களா அனுபவிச்சிருக்கார் ஆழ்வார். அற்புத பாசுரத்தை காட்டியிருக்கார். மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான். இது பகவத் அவதாரங்கள் பத்து அவதாரங்கள். இதையே விபவாவதாரம்னு சொல்றார், விபவமான பிரகாரம்னு சொல்றார். இப்படி பிரகாரங்கள் பகவானுக்கு நான்கு பிரகாரங்கள் ஓரளவு சொல்லலாம். இதை எல்லாவற்றையும் விட உயர்ந்த பிரகாரம் சொல்லணும்னா அர்ச்சாவதாரத்துக்கே உண்டான வைபவம், மற்ற பிரகாரங்களுக்கு இல்லாத வைபவம் அர்ச்சாவதாரத்துக்கு மட்டும் எப்படி சொல்றது. நம்மளோட பூர்வர்கள் அற்புதமா ஒரு திருஷ்டாந்தத்தை காட்டி இதனுடைய நிலைகளை எல்லாம் விளக்கி காட்டியிருக்கார். பகவான் பரவாசுதேவனான நிலை, அந்த நிலைக்கு எதை திருஷ்டாந்தமா சொல்லலாம்னா, ஆவரண ஜலம் போலே பரத்வம். பகவான் பரமபதத்துல சேவை சாதிக்கிறான்னா ஆவரண ஜலம் அதை போல பரத்வம்னா, பகவான் வியூகவாசுதேவனாக சேவை சாதிக்கிறான்னா திருப்பார்கடலை போலே
வியூகம்னு தெரிவித்தார்கள். ஜலத்தால எவ்வளவோ உபயோகம் இருந்தாலும் ஆவரண ஜலம் நம்முடைய கண்ணுக்கே படாது. அது எங்கேயோ இருக்கிற ஜலம், கண்ணுக்குபடாத ஜலத்தை வச்சுண்டு நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா திருப்பார்கடல் பார்க்கலாமே, திருப்பார்கடல்னு இருக்குன்னு தெரியறதே, பார்க்கடல் எல்லாம் பார்க்கலாமேன்னா பார்க்கலாம். இப்படி இந்த சரீரத்தோடே இன்னைக்கு இருக்கிற பிரகாரத்தோட நம்மால அதை பார்க்க முடியாது. அப்படியே பார்த்தாலும் பார்க்கடல்ல இருந்து தீர்த்தபானம் நம்மால பண்ண முடியுமா? பார்க்கடல் பால கொடுக்குமே தவிர தாகம் தெளிவதற்காக தீர்த்தத்தை ஒரு நாளும் கொடுக்காது. ஆக வியூகவாசுதேவனோ திருப்பார்கடலை போலே, பரவாசுதேவனோ ஆவரண ஜலத்தை போலே. அதுக்கு மேல தெரிவிக்கிறார், பூகத ஜலம் போலே அந்தர்யாமித்தம். பூகத ஜலம்னா எத்தனையோ நதிகள்லாம் இந்த பூமி கடியிலே பிரவகிக்குமாம். நதிகள் பிரவகிக்கலாம், அதுல தீர்த்தமும் இருக்கலாம். ஆனா பூமிக்கடியில இருக்கிற தீர்த்தம் நமக்கு என்னைக்கு கிடைக்க போறது? அந்த நதிகள் கண்ணுக்கு தெரியாத பல நதிகள்லாம் பூமிக்கடியில ஓடிட்டு இருக்குதுன்னு சொல்ற, அதனாலேயும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு மேல நாலாவது சொல்லணும்னா விபவாவதாரம், பெருக்காறு போலே விபவங்கள். பரவாசுதேவன் எங்கேயோ இருக்கான், நம்மால சேவிக்க முடியாது. யூகவாசுதேவன் எங்கேயோ இருக்கான், நம்மால சேவிக்க முடியாது. அந்தரியாமி கண்ணுக்கு தெரியாத இருக்கான், நம்மால சேவிக்க முடியாது. இது மூணு முடியாதுன்னு தெரியறது. போனா போறதுன்னா விபவாசுதேவனை சேவிக்கலாமே, ராமனை சேவிக்கலாமே, கண்ணனை சேவிக்கலாமே. நாம் இருந்த தேசத்துலதானே பகவான் திருவவதாரம் பண்ணிருக்கான். எங்கேயோ பரமபதத்தை தேடிட்டு போனோம்ங்கிற அவசியம் இல்லை. நாம் இருக்கிற இடத்துல சேவை சாதித்தான் பகவான், சேவிச்சா என்னன்னு கேட்கலாம். ஆனா என்ன வித்தியாசம் வரும்னா, நாம் இருக்கிற தேசத்துலதான் ராமனுடைய திருவவதாரம், நாம் இருக்கிற தேசத்துலதான் கண்ணனுடைய திருவவதாரம். ஆனா நாம் இருக்கிற காலத்துல அவனுடைய திருவவதாரம் அல்ல, பகவான் ராமனுடைய திருவவதாரம் திரேதாயுகத்தே, கண்ணனுடைய திருவவதாரம் துவாபர யுகத்தே. ஆனால் நாம் இருப்பதோ கலியுகத்திலே கிடந்து உழல்கிறோம். அவனை சேவித்து பரமானந்த பரித்தர்களா நம்மால ஆவது முடியாது. அதனால அந்த ஜலத்தை என்ன சொல்லணும்னா, பகவானுடைய விபவாவதாரம்ங்கிறது ஜலம், பெருக்காறு போலே விபவங்கள். பெருக்காறுன்னா என்ன? பெரிய ஆறு, அபாரமா வெள்ள பெருக்கெடுத்து ஓடுறது. அந்த ஓடுற காலத்திலே சில சில காலத்துல அது ஓடும். ஐப்பசி மாசம் நிறைய மழை பெஞ்சிருதுன்னா அபாரமா நிறைய காவேரியில ஜலப்பிரவாகம் ஏற்படும். அது ஐப்பசி மாசத்துல நடக்கும். ஆனா ஒரு அதிகாரி என்ன பண்ணான், வைகாசி மாசம் காவேரி கரையில வந்து நின்றுட்டான். ஐயோ அபாரமா தீர்த்த தாகமா இருக்கு, தீர்த்தம் கிடைச்சா தேவலையேன்னு கேட்கிறான். பக்கத்துல இருந்து ஒரு அறிவிலி தெரிவித்தாராம், நீ ஐப்பசி மாசம் வந்திருக்கப்படாதா, எவ்வளவு தீர்த்தம் இந்த இடத்துல பிரவகிச்சிருந்தது தெரியுமா, இப்ப போய் வந்திருக்காயேன்னு கேட்கா, இவனுக்கு தாகம் வைகாசி மாசத்திலேயே ஒழிய ஐப்பசி மாசத்துல இவனுக்கு தாகம் எடுக்கல. ஆனா பெருக்காறு நிறைய ஓடித்து தீர்த்தம்னா ஐப்பசி மாசத்துல ஓடி இருக்கலாம், இப்ப வைகாசி மாசத்தே தீர்த்தம் ஓடல. அதே போல விபவாவதாரங்கள் எல்லாம் நாம் இருக்கிற தேசத்துல இருந்தாலும் நாம் இருக்கிற காலத்திலே இல்லாமல் போயித்து பெருக்காறு போலே விபவங்கள்னார். அதுவானு சரினா, அந்த பெருக்காரிலே அதிலே தேங்கின மடுக்கள் போலே அர்ச்சகள்னு அதனுடைய அனுபவத்தை அபாரமா பெரியோர்கள்லாம் காட்டியிருக்கா. இந்த பெரிய ஆறு காட்டாறு வெள்ள பெருக்கெடுத்து ஓடும் பொழுது அதுல சில சில இடத்திலே ஒரு ஏரியிலே தேங்கலாம், குளத்திலே தேங்கலாம், மடுவிலே தேங்கலாம், சின்ன சின்ன இடத்துல தீர்த்தம் தேங்கி நின்னுடுத்துன்னா அது நாம் இருக்கிற காலத்துல உபயோகப்படும், நமக்கு தீர்த்த தாகம் எடுக்க செய்தே உபயோகப்படும். என்னைக்கோ பெருக்கார தேடிண்டு நம்மால போக முடியாது. நாம் இருக்கிற இடத்திலே நாம் இருக்கிற காலத்திலே எப்ப நமக்கு தீர்த்த தாகமோ அப்ப பார்த்து மடுவிலேந்து தீர்த்தத்தை எடுத்துக்கலாம். அதே போல விபவாவதாரங்கள் பெருக்காறு போலே, அதிலே தேங்கின மடுக்கள் போலே அர்ச்சகள்னு பெரியோர்கள்லாம் தெரிவிக்கிறார். கீழ் சொன்ன நாலு பிரகாரங்களை காட்டிலும் அர்ச்சாவதாரத்துக்குண்டான வைபவம் நாம் இருக்கிற தேசத்திலே நாம் இருக்கிற காலத்திலே நாமும் கண்ணார சேவிக்கும்படி பகவான் சேவை சாதிக்கிறான். அதுவே அர்ச்சைக்குண்டான வைபவம். பகவத்கீதையிலே கீதாச்சாரியன் அற்புதமா தெரிவிக்கிறான், ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம்ஸ்ததைவ பஜாம்யஹம். யார் யார் எப்படி என்ன சேவிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அர்ஜுனா, அப்படியெல்லாம் நான் சேவை சாதிக்கிறேன். என்ன படத்திலையும் சேவிக்கலாம், சித்திரத்தையும் சேவிக்கலாம், விக்கிரகமா சேவிக்கலாம். பரவாசுதேவன்ல இச்சேன்னா அப்படியும் சேவிக்கலாம். யூகவாசுதேவன்லதான் ஆசைன்னா அப்படியும் சேவிக்கலாம். விபவாவதாரத்துல காதல்னா அதையும் அனுபவிக்கலாம். இல்லை, அர்ச்சாவதாரத்தை நாம் அனுபவிப்போம்னா அப்படியும் சேவை சாதிக்கிறேன். சுவாமி தேசிகன் அற்புதமா இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணி காட்டியிருக்கார், ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம்ஸ்ததைவ பஜாம்யஹம். அந்த இடத்துல என்ன சொல்றான், சொல்றவன் கண்ணன், விபவாவதாரமான கண்ணன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா தேசிகன் என்ன வியாக்கியானம் பண்ணி காட்டுறாருன்னா, இந்த இடத்திலே எல்லா அர்ச்சாவதார அனுபவத்தையும்
வைத்துக் கொள்ளலாம், சேர்த்து அனுபவிக்கலாம்னே அற்புதமா பூர்வாச்சாரியர்களாம் அர்த்தத்தை காட்டியுள்ளார்கள். சுவாமி அம்மாழ்வார் அர்ச்சாவதாரத்துக்கே உண்டான வைபவத்தை அபாரமா காட்டுறார். அவன் இவன் என்ன கூழேன் மென் நெஞ்சினால் நினைப்பானவன் அவனாக நீழ்கடல் வண்ணனே. நெஞ்சினால பார்த்து இவனே பகவான், இவனே அர்ச்சை. அது நம்முடைய வீட்டுல இருக்கலாம், பக்கத்துல கோவில்ல இருக்கலாம், பெரிய பெரிய திவ்யதேசங்கள்ல இருக்கலாம், எங்கிருந்தாலும் அர்ச்சாவதாரத்துக்குண்டான வைபவம் மற்றொரு இடத்துல சொல்லுவது முடியாது. இதையே துவயோபனிஷத்தம் அபாரமா அர்த்தத்தை காட்டுடுது. இதம் பூர்ணம் அத பூர்ணம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சதே பூர்ணச பூர்ணம் ஆதாய பூர்ணமேவாவசிஷ்யதே சர்வம் பூர்ணம் சகோம். எல்லா பிரகாரத்துக்கும் பகவானுடைய ஓரொரு நிலைக்கும் பூர்த்தி சொல்லியிருந்தாலும் கல்யாண குணங்கள் சொல்லியிருந்தாலும் அர்ச்சாவதாரத்துக்கு சொல்லப்படும் கல்யாண குணங்கள் மற்ற எதற்குமே சொல்ல முடியாதுங்கிறது சாஸ்திரமே அறுதியிட்டு காட்டித்தான். அந்த அர்ச்சாவதாரம் எத்தனையோ திவ்யதேசங்களாக பெரியோர்களாலே போற்றப்படுகின்றன. மண் உலகத்தே 108 திவ்யதேசங்கள்னு தெரிவிக்கிறார். அந்த 108 திவ்யதேசங்களுக்குள்ளே பரமபதமும் சேர்ந்ததுதான். ஆழ்வார்களாலே அத்தனையும் பாடல் பெறப்பட்டன. இந்த 108க்குன்னு பெரியோர்கள்லாம் அற்புதமா கணக்கு சொல்லியிருக்கா. சோழ தேசம் சோழ நாட்டு திவ்யதேசங்கள் 40 திவ்யதேசங்கள், ஈர் 20 சோழம்னு சொல்றா. அதுக்கு மேலே பாண்டி நாட்டு திவ்யதேசங்கள் ஈர் 9 பாண்டி, 18 திவ்யதேசங்கள் பாண்டிய நாட்டு திவ்யதேசங்கள், ஒரு 13 திவ்யதேசங்கள் சேர நாட்டு திவ்யதேசங்கள், நடுநாடு 2 திவ்யதேசங்கள். அதற்கு மேல அற்புதமா தெரிவிக்கிறார். வடநாட்டு திவ்யதேசங்கள் 12 திவ்யதேசங்கள், பரமபதம் 1, அதத்தான் திருநாடுன்னு சொல்றார். எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு பண்ணோம்னா 108 திவ்யதேசங்கள் ஆழ்வார்களுடைய திவ்ய சூக்திகளாலே அபாரமா மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசங்கள் ஓர் 108 திவ்யதேசங்களாம். அதையே அற்புதமா சுவாமி திருமங்கையாழ்வார் தன்னுடைய பிரபந்தத்துல காட்டுறார். சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே முதல் கட்சி ஊரகமே பேரகமே பேராம் அருகிருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேர் ஆலி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆறாமம் சூழ்ந்த அரங்கம் பாரோர் புகழும் பதரி வடமுதரை. ஒன்னல்ல இரண்டல்ல எத்தனையோ திவ்யதேசங்கள் நம்முடைய தேசத்தே இருக்கலாம். எல்லா தேசங்கள்னு பேர் இருக்கும், ஆனா திவ்யதேசம்னு பேர் வரணும்னா ஆழ்வார்களுடைய திருவாக்கிலே புகுந்து புறப்படாமல் போனால் திவ்யதேசங்கிற பெயர் ஒரு நாளும் கிடையாது. இப்படி எத்தனையோ திவ்யதேசங்கள் இருந்தாலும் இதற்கு தலையானதுன்னு எதை சொல்றது, இதற்குள்ள சிறந்ததுன்னு எதை சொல்றது, முதன்மைங்கிற ஸ்தானத்தை எதுக்கு கொடுக்கலாம்னா பெரியோர்கள் எல்லாருமே இரண்டாவது கேள்வியே இல்லாமல் திவ்யதேசங்களுக்குள்ள தலைமை இடத்தை கொடுக்கணும்னா திருவரங்கத்துக்குண்டான பிராதான்யம் மத்தொன்னுக்கு கிடையாது என்பது பெரியோர்கள் அத்தனை பேரும் காட்டின விஷயம். திருவரங்கத்திலிருந்து தொடங்கித்தான் திவ்யதேசங்களையே கணக்கு பண்ண முடியும். அப்படியே பூர்வர்கள் அத்தனை பேரும் நிர்வகித்து போந்தார்கள். இன்னைக்கும் ஒரு ஸ்ரீவைஷ்ணவனும் நித்தியப்படி என்ன சொல்றான்னா அரங்கம் வாழணும், அரங்கம் வாழணும், அடியார்கள் வாழ, அரங்க நகர் வாழ, சடகோபன் தண்டமிழ் நூல் வாழ, மணவாள மாமுனியே இன்னுமொரு நூத்தாண்டிலும்னு சொல்றான். சடகோபனுடைய நூல் வாழணும், அரங்க நகர் வாழணும், திருவரங்கம் வாழணும். எல்லாரும் மங்களாசாசனம் பண்ணிட்டு இருக்கா. என் திருவரங்கம் வாழணும்னா திருக்கண்ணபுரம் வாழக்கூடாதா? திருக்கண்ணபுரம் வாழலாம்னா திரு அல்லிக்கேணி வாழ்வதில்லையா, திருக்குடந்தை வாழ்வதில்லையா? திருவரங்கம் வாழணும் வாழணும்னு மட்டும் சொல்லிட்டா போருமா? மற்ற திவ்யதேசங்கள்லாம் வாழ வேண்டாமா? எல்லா திவ்யதேசங்களும் வாழணும், ஆனா திருவரங்கம் வாழ்ந்தால் போரும்னு ஏன் சொல்றாள்னா ஒரு பெரிய செடி மெதுவா விதை விதைக்கிறான், அதுக்கு மேல செடி முளைக்கும், அதுவே மரமாகும், அதுவே பூத்து காய்த்து கனித்து மேல குலுங்கணும்னா எல்லாத்துக்கும் முதல்ல வேர்ல ஜலம் சேர்க்கணுமே. ஜலத்தை சேர்க்க சேர்க்கத்தான் செடியானது தழைத்து விளையும். அதே போல செடிக்கு ஜலம் சேர்க்கணும்னா எந்த இடத்துல சேர்ப்பா? எல்லாரும் வேர்லதான் செடிக்கு ஜலம் சேர்ப்பாளே தவிர ஆர்லையும் கிளையிலையோ இலையிலையோ ஆறும் ஜலம் சேர்க்கறது கிடையாது. வேர்ல சேர்த்துட்டோம்னா தானே செடியினுடைய எல்லா பாகங்களும் வாழ்ந்து போவோம். அதே போல இந்த 108 திவ்யதேசங்களுக்குமே வேர்னு சொல்லணும்னா இந்த திவ்யதேசங்களே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமே ஒரு பெரிய செடி, ஒரு பெரிய மரம்னு வச்சுனுட்டோம்னா அதுக்கு எது வேர்? திருவரங்கமான திவ்ய கஷேத்திரமே வேர்பத்தான கஷேத்திரம். அந்த வேர் வாழ்ந்து கொடுத்தோம்னா தானே செடி அத்தனையும் வாழ்ந்து போவோம். வேருக்கு மங்களம் உண்டாகட்டும். வேரானது தீர்த்தத்தால நிரம்ப பெறுவதுன்னா திருவரங்கத்துக்கு மங்களாசாசனம் பண்றது. அந்த திவ்ய கஷேத்திரம் வாழ்ந்து போடுதுன்னா அத்தனை கஷேத்திரங்களும் வாழ்ந்து போம். அப்படி உயர்ந்த கஷேத்திரம் திவ்யதேசம்னு சொல்லணும்னா திருவரங்கத்தை தான் சொல்லணும். அது திருவரங்கம் திவ்யதேசங்களுக்குள்ள சிறந்த தேசம்.
அந்த திருவரங்கத்தே எவன் கோயில் கொண்டு உள்ளானோ அவனைத்தான் அரங்கன்னு சொல்றா, அவனைத்தான் திருவரங்கன்னு சொல்றா. அந்த திருவரங்கன் பகவான் மூலமூர்த்தியின் திரு அரங்கன் தான், உற்சவமூர்த்தியின் திரு அரங்கன் தான். மூலமூர்த்தி பெரிய பெருமாள் சயன திருக்கோலத்தே சேவை சாதிக்கிறான். உற்சவமூர்த்தி, உற்சவமூர்த்திக்கு பெரியோர்கள் எல்லாம் என்ன பேர் வச்சிருக்கா? சுவாமி மணவாளமாமர்கள் தம்முடைய உபதேச ரத்னமாலையிலே அற்புதமா தெரிவிக்கிறார். நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் அவரவர்தம் ஏத்தத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள். எத்தனையோ திருநாமங்களை சாத்தியிருக்கா ஆழ்வார்கள், பல ஆழ்வார்கள் இருக்கிறான். ஒத்தருக்குத்தான் நம்மாழ்வார்னு பேர். ஜீயர்கள் பல ஜீயர்கள் இருக்கலாம், ஒத்தருக்குத்தான் நஞ்சீயர்னு பேர். பிள்ளைகள் பல பிள்ளைகள் இருக்கலாம், ஒத்தருக்குத்தான் நம்பிள்ளைன்னு பேர். அதே போல பெருமாள் எத்தனையோ பெருமாள் இருந்தாலும் ஒருவனுக்கே நம்பெருமாள்னு பேர். அன்புடையோர் சாத்தின திருநாமங்கள், அன்புடையோர் ஆஸ்திகர்கள் அத்தனை பேரும் அவனுடைய திருவிடித்தாமர்களிலே பக்தி இருக்கிற அன்பு கொண்ட எல்லாருமே திருநாமங்களை சாத்தியிருக்கா. அப்படி சாத்தின திருநாமம் தான் நம்பெருமாள்ங்கிற திருநாமம். பெரிய பெருமாள் சயன திருக்கோலத்தே சேவை சாதிக்கிறான். உற்சவ மூர்த்தி அரங்கன் பகவான் அவனுக்கு நம்பெருமாள்னு சொல்லியிருக்கார். இந்த பேரை ஆர் கொடுத்திருக்காருன்னா பிள்ள உலகாரியன் சுவாமி பிள்ளலோகாச்சாரியர். அவர் தெரிவிக்கிறார், இவையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம். நம்பெருமாள்னு பேர் முதல்ல கொடுத்தாருன்னா அற்புதமா பிள்ளலோகாச்சாரியர் கொடுத்திருக்கார். அது போராதுன்னு ராஜகண்ட கோபாலன், கோபாலன்னு விண்ணப்பம் செய்வார் ஒருவர் திரு அரங்கத்தே இருந்தாராம். அவர் இந்த பெருமாளை நம்பெருமாள்னு அபிமானித்துள்ளார். ஆயி ஆழ்வான் பிள்ளை என்பார் இவரை நம்பெருமாள்னு அபிமானித்துள்ளார். சுவாமி எம்பெருமானார் நம்பெருமாள் அனுபவித்து என்ன தெரிவிக்கிறார்? ஸ்ரீரங்கநாத மமநாத, ஸ்ரீரங்கநாத மமநாத, என்னுடைய நாதன்னு தெரிவிக்கணும்னா நம்பெருமாள்னு எம்பெருமானார் பாரித்துள்ளார். அது போராதுன்னு திருமங்கி ஆழ்வார் அப்படியே அர்த்தத்தை காட்டியிருக்கார். அரங்கமாளி என்னாளி, அரங்கமாளி என்னாளி, அவரும் நம்பெருமாள்னு தெரிவிக்கிறார். என்னுடைய திருவரங்கருங்கிறார் பெரியாழ்வார். ஆக எல்லாரும் இந்த பெருமாளை நம்பெருமாள் நம்பெருமாள்னே அனுபவித்து போந்துள்ளார்கள். பெரிய பெருமாளா இருக்கட்டும் நம்பெருமாளா இருக்கட்டும் ரெண்டு பேருமே அரங்கன் தான். திவ்ய தேசங்களுக்குள்ளே வைபவம்னா திருவரங்கத்துக்கு வைபவம், பெருமாள்களுக்குள்ள வைபவம்னா நம்பெருமாளுக்கு வைபவம், அரங்கனுக்கே வைபவம். மத்த எல்லாருக்கும் இல்லாத வைபவம் நம்பெருமாளுக்குன்னு ஒண்ணு சொல்லணும்னா, பெரிய பெருமாளுக்குன்னு சொல்லணும்னா பதின்மர் பாடும் பெருமாள். பத்து ஆழ்வார்களாலே அவர்களுடைய திவ்ய சூக்திகளாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைபவம்னா அந்த திவ்ய தேசம் ஒன்றனுக்கே உண்டான வைபவம், அந்த பெருமாள் ஒருவனுக்கே உண்டான வைபவம். பத்து பேர்களும் அபாரமா மங்களாசாசனத்தை பண்ணிருக்கா, அது நம்பெருமாளுக்கு உண்டான வைபவம். இந்த பூமண்டலத்தே எத்தனையோ பேர் வந்து பிறக்கிறா. இந்த பிறக்கிறவாள்லாம் கைகால்களோட பிறக்கிறா, கண் மூக்கு முதலான இந்திரியங்களோட பிறக்கிறா. இந்த இந்திரியங்கள் எல்லாம் பெத்த பயன் என்ன? மத்தொன்னும் பயன் அல்ல. ஆழ்வார்கள் ஆகுமாம், நம்முடைய பூர்வர்கள் ஆகுமாம், மகரிஷிகள் ஆகுமாம், அத்தனை பேரு என்ன அர்த்தத்தை சொல்லிட்டார்னா கண் பெத்த பயன்னா அரங்கனை காண்பதே கண் பெத்த பயன். இதை தவிர மற்றொரு பயன் கிடையவே கிடையாது. கண்ணானது நமக்கு பெற்றிருக்கோம்னா, நாம் கண்ணை பெற்றிருக்கோம்னா அரங்கனை காண்பதிலே உண்டான பயன். குலசேகர் ஆழ்வார் அற்புதமா தெரிவிக்கிறார். குலசேகர் ஆழ்வாராலே செய்யப்பட்டதுன்னு சொல்லப்படுற அற்புத சம்ஸ்கிருத பிரபந்தமான முகுந்த மாலாங்கிற பிரபந்தம், அந்த முகுந்த மாலையில தெரிவிக்கிறார். கிருஷ்ணன் லோகய லோச்சனத்வய கண்கள் இரண்டே, நீங்கள் என்ன பாடம் தெரியுமா? ஜிஹ்வே கீர்த்தய கேசவம், கேசவனை குறித்து நாவே பாடுன்னு சொல்றார். தன்னுடைய ஓரொரு இந்திரியத்துக்கும் ஓரொரு காரியத்தை விதிச்சுட்டே வரார் குலசேகர பெருமாள். கண்ணுக்குன்னு ஒரு காரியத்தை விதிக்கிறார். ஏ கண்ணே, நீ பண்ண வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கிருஷ்ணனை பாரு, கண்ணனை பாரு. கண்ணனை பார்ப்பதே உனக்கு கர்த்தவியம், உனக்கு உத்தேசம். கண் பெத்த பயன் கண்ணனை பார்ப்பதுங்கிறார் குலசேகர ஆழ்வார் அர்த்தத்தை காட்டியிருக்கார். திருமங்கி ஆழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழியில அற்புதமா காட்டுறார். நீணாகம் சுத்தி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்த முதம் கொண்டு வந்த பெம்மானை பூணாரம் அர்வனை உள்ளூரும் பொன்மலையை காணா கண்ணென்னும் கண்ணல்ல கண்டாமே. பகவான ஒருவன் பார்க்காம இருந்துட்டான்னா எந்த பகவான்? ஆயிரம் தோளாலே அலைகடல் கடைந்தானோ, சமுத்திர மதனம் பண்ணிருக்கானோ, கீராப்தி மதனம் பண்ணிருக்கானோ, அந்த பகவான காணா கண்ணுன்னா அதை ஒரு நாள் கண்ணன்னே சொல்லுவது கிடையாதுங்கிறார் பெரிய திருமொழியில திருமங்கி ஆழ்வார் அற்புதமா காட்டியிருக்கார். இதையே வேத வியாசர் அற்புதமா ஸ்ரீமத் பாகவதம் பண்ணிருக்கார். அந்த பாகவதத்திலே சௌனக பகவான் ஒரு அர்த்தத்தை காட்டுறார்.
இந்த கண்ணு கண்ணுங்கிறது என்ன தெரியுமா, கண்ணுன்னா பகவானை சேவிக்கணும், பகவானுடைய விஷ்ணுவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிக்கணும். அப்படி ஒருவேளை இந்த விக்கிரகத்தை சேவிக்காம இருந்துட்டான்னா இவனுடைய நயனம் எல்லாம் எப்படிப்பட்டது தெரியுமா, இவனுடைய கண் எப்படிப்பட்டது தெரியுமா, பீலி கண். பீலி கண்ணுன்னா என்னது, மயில் பீலிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த மயில் பீலிக்குள்ள கண்ணாட்டம் ஒரு இடம் இருக்கும், அந்த கண்ணுக்கு எவ்வளவு தூரம் கண்ணுன்னு ஒத்துக்கலாமோ அவ்வளவுதான் இவனுடைய கண்ணுக்கு உண்டான வைபவம். இவனுக்கு கண்ணுக்கு வைபவம்னா பகவான கண்ணார காணணும். அப்படி காணாமல் இவன் வெறுமனே இருந்தான் என்னால் அதை பீலிக்கண்ணுக்கு சமமா சொல்லலாமே தவிர மற்றொரு அர்த்தம் சொல்லுவதே கிடையாது. இவெல்லாம் கிருஷ்ணனை பத்தி கண்ணன் கண்ணன் என்று சொல்லி அவனை காணும் கண்கள்னு சொல்லியிருக்கா. அதே காலத்தே தசரதன் அற்புதமா கௌசல்யைய பார்த்து தெரிவிக்கிறான், ஸ்ரீ ராமாயணத்தே ராமன் காட்டுக்கு ஏகினான், அபாரமாக தசரதனோ சமப்பட்டு துடிக்கிறான், கதறி அழுகிறான். அப்ப கௌசல்யை பார்த்து மெதுவா சொல்றான், ஹே கௌசல்யே, என்னுடைய கண் இவ்வளவு நாள் என்னோட இருந்தது, இப்ப கொஞ்ச நாளியா தேடி பாக்குறேன், என்னுடைய கண் எங்க போயிடுதுன்னு தெரியல. ராமம்மே அனுகதா திருஷ்டிகே அத்யாபின நிவர்த்ததே நத்வா பசியாமி கௌசல்யே சாதுமா பாணினா ஸ்பிருஷ. ஹே கௌசல்யே, கொஞ்சம் என்ன தொட்டு பாரு, நீ எங்க இருக்கேன்னு எனக்கு கண்ணுக்கே தெரியல, இவ்வளவு நாள் என் கண் என்னோட தான் இருந்தது. இந்த ராமன் காட்டுக்கு புறப்பட்டு போனான், ராமம்மே அனுகதா திருஷ்டிகி, என்னுடைய கண்ணும் அவன் பின்னே போயிட்டே, எனக்கு சகாயம் பண்ணு என்னுடைய கண்ணுன்னு நினைச்சிருந்தேன், ஆனா இந்த கண் என்னது அவன் பின்னாடியே போயிடுது. சுவாமி முன்னாடி போயிடுதுன்னா தாசன் பின்னாடி போகாம இருக்க முடியுமா, அவனுக்கு தாசன் என்னுடைய கண்ணு, இது என் கண்ணுன்னு இவ்வளவு நாள் நினைச்சிருந்தது என்னோட குத்தம், இது அவனுடைய கண்ணுன்னா அவன் முன்னாடி போகவே தானும் கண்ணானது பின்னாடி போயிடுதுங்கிறான் தசரதன். அந்த கண்ணார கண்டு கண்டு கண்டுதான் நானும் உயிர் தரித்திருந்தேன். ஹே கௌசல்யே, இவ்வளவு நாள் ராமனை எப்படி அனுபவிப்பேன் தெரியுமா, ஓடிவான்னு சொல்லுவேன், ராமன் ஓடி வருவன், முன்னழகையெல்லாம் கண்ணார காண்பேன், ராமா போன்னு சொல்லுவேன் ஓடி போவன், பின்னழகையெல்லாம் கண்ணார சேவிப்பேன், வந்தொரு கால் கண்டு போன்னு சொல்லுவேன், மறுபடியும் ஓட்டமா ஓடி வருவன், மறுபடியும் முன்னழகையெல்லாம் சேவிப்பேன். இப்படி முன்னழகும் பின்னழகுமாக என்னுடைய கண்ணார ராமனை கண்டு கண்டே இன்னைக்கு என்னுடைய வயசு என்ன தெரியுமா, 25 கௌசல்யே, எனக்கு 60,000 ஆண்டு இன்னும் ஆளு, நான் வயசானவன் நினைச்சு விடாதே, விருத்தன் நினைச்சு விடாதே, இன்னும் யுவாவாத்தான் நானும் இருக்கேன். இத்தனைக்கு என்ன காரணம், ராமன கண்ட கண்களை தசரதன் பெற்றிருந்தான், ராமன கண்டேன் கண்களாலே கண் பெத்த பயன்னா ராமன காண்பதுன்னு தசரதன் சொல்றான். குலசேகர பெருமாளோ மத்துமுண்டான ஆழ்வார்களோ கண்ணனை காண்பதுன்னு சொல்றார். இந்த கண்ணன் வேறல்ல, அரங்கன் வேறல்ல, ராமன் வேறல்ல, அரங்கன் வேறல்ல, ராமனோ கிருஷ்ணனோ இவர்கள் எல்லாருமே ஆறு விபவாவதாரங்கள். இந்த விபவாவதாரத்துக்கு பிரதிநிதி தான் அர்ச்சாவதாரம். விபவாவதாரம் என்னைக்கோ நடந்திருக்கு, அதனுடைய பிரதிநிதியே அர்ச்சாவதாரங்கள். அவளை சேவிக்க முடியல, அதனால பகவான் தேவசாதிக்கிறான். ஆக கண்ணனுக்கும் ராமனுக்கும் பிரதிநிதியான அரங்கன், அந்த அரங்கனே கண்ணன் தான், அந்த அரங்கனே ராமன் தான். இந்த நம்பெருமாளே தானே எம்பெருமானார் இடத்துல தெரிவித்திருக்கான், ராமோத்விர்நாபிபாஷதே, எம்பெருமானாரே நான் ராமன், இரண்டாவது வார்த்தை நான் சொல்ல போவது கிடையாது, நம்பெருமாள் எம்பெருமானாருக்கு சொல்லியிருக்கான். ஆக ராமனே நம்பெருமாள்ங்கிறத தட்டே கிடையாது. அதே போல ஆண்டாளோ ஆழ்வார்களோ திருப்பான் ஆழ்வாரோ எல்லாரும் அரங்கனை கண்ணனாகவே பாசுரத்தில் அனுபவித்துள்ளார்கள். ஆக கண்ணனும் அவன்தான், ராமனும் அவன்தான். கண் பெத்த பயன்னா அரங்கன காண்பதுதான் கண் பெத்த பயன். திருவரங்கம் உயர்ந்த திவ்ய தேசம், திரு அரங்கனான பகவான் பெருமாள் தெய்வத்துக்குள்ளே சிறந்ததான தெய்வம், அந்த தெய்வத்தை காண்பதே கண் பெத்த பயன். அதுக்கு மேல என்ன தெரிவிக்கணும், அரங்கனை கண்ட கண்கள்னா இந்த அரங்கனை கண்டது ஆறுன்னு தெரிவிக்கணும். அரங்கனை கண்டுட்டா மட்டும் போருமா, நாம தான் அரங்கனை நித்தபடி பார்த்துட்டு இருக்கோம், இங்கிருந்து இன்னைக்கு ராத்திரியே புறப்பட்டு போனோம்னா நேர திருவரங்கத்துக்கு போறோம், நம்ம ஒரு மாலை சேவிச்சுடலாம், நம்முடைய கண்கள் அரங்கனை கண்ட கண்கள் தானா, நாமும் கண்ணார சேவிக்கலாம், அப்படிதான் பகவான் சேவை சாதிக்கிறான். ஆனா இந்த இடத்துல அரங்கனை கண்ட கண்கள்னா நாம் எல்லாரும் காண்கிறோம், நாம் கண்டோங்கிறதுக்காக நம்முடைய கண்கள் எல்லாம் அரங்கனை கண்ட கண்கள்னு சொல்றது முடியாது. எது கண்டு தெரியுமா, அரங்கனாலே காட்ட கண்டதா இருக்கணும், காட்ட கண்டதா இருக்கணும், அரங்கன் தன்னை காட்டி இருக்கணும். அப்படி யார் பார்த்திருக்காளோ அவளைத்தான் கண்ட கண்கள்னு சொல்லலாம். அப்படி யார் பார்த்திருக்காள்னா அர்ஜுனனே பார்த்துள்ளான்,
கிருஷ்ணன் தன்னைத்தானே தன்னுடைய விஸ்வரூபத்தை திவ்யந்ததாமி தே சக்ஷுகு உனக்கு உயர்ந்த கண்களை கொடுத்திருக்கேன். இந்த சாமான்யமான கண்களாலே என்னுடைய விஸ்வரூபத்தை நீ பார்ப்பது முடியாது. உயர்ந்த கண்களை கொடுத்திருக்கேன், திவ்ய சக்ஷுச கொடுத்திருக்கேன், நான் காட்டுறேன் நீ பாருன்னு சொல்ற விஸ்வரூபத்தை கண்டுள்ளான் அர்ஜுனன். அர்ஜுனன் கண்ணனுடைய விஸ்வரூபத்தை பார்த்திருக்கான். அதே போல பிள்ளை உறங்காவில்லி தாசர் அப்படிங்கிறவரை பத்தி சரித்திரம் சொல்றார். எம்பெருமானார் எழுந்தருளி இருந்த காலத்தே பிள்ளை உறங்காவல்லி தாசர் வீதியார நடந்து வந்துட்டு இருக்கார். எம்பெருமானார் தன்னுடைய சிஷ்யர்கள் புடைசூழ போயிட்டு இருக்காராம். ஆயிரம் ஆயிரமான சிஷ்யர்கள், 700 சன்னியாசிகள் சிஷ்யர்களாம், ஆயிரம் ஆயிரமான கிரகஸ்தர்கள் சிஷ்யர்கள், அத்தனை பேரும் புடைசூழ எம்பெருமானார் போயிட்டு இருக்கார். எதிர்த்தாப்புல இந்த பிள்ளை உறங்காவல்லி தாசர் வந்துட்டு இருக்கார். அவர் பின்னோக்கி நடந்து வரார். முன்னாடி பொன்னாச்சியார்னு தாசருடைய தர்ம பத்னி, அவள் ஒய்யார நடந்து வந்துட்டு இருக்கார். அவளை பார்த்துட்டே பின் நடையாக நடந்து வந்துட்டு இருக்கார் பிள்ளை உறங்காவல்லி தாசர். கையில ஒரு கொடைய பிடிச்சுட்டு இருக்கார். தன்னுடைய பெண்பெண்டாட்டியான தர்ம பத்னிக்கு கொடை படைச்சிட்டு அவளை பார்த்துட்டே பின்னோக்கி நடந்து வந்துட்டு இருக்கார் தாசர். பார்த்தா எம்பெருமானார் இப்படி கூட மகாநகரத்துல ஒருத்தன் பண்ணுவனா, அத்தனை பேரும் காணு, ஆறான ஒருத்திக்கு இப்படி கொடை பிடிப்பனா, லஜ்ஜையே கிடையாதா இவனுக்கு அப்படின்னு மெதுவா எம்பெருமானார் அவனிடத்துல போய் நின்னார். உறங்காவல்லி தாசரே இந்த காரியம் இது எதுக்காக பண்றியன்னு கேட்டார். தாசருடனே தெரிவித்தாராம், என்னுடைய தர்மபத்தினிக்கு இருக்கிற கண்ணழகு நான் எங்கேயும் கண்டறது கிடையாது. அந்த கண்ணழகு சூரியனுடைய கிரணங்கள் பட்டு, சூரியனுடைய ஒளி கதிர்பட்டு எங்கேயானு தீங்கி வந்துட போறதே, ஏதானு சம வந்துட போறதேங்கிறதுக்காக அது வராதபடி குடைபிடிக்கிறேன். பிள்ளை உறங்காவல்லி தாசர் சொல்லிட்டார். சமாதான எம்பெருமானாரு சொல்லிட்டார். உடனே எம்பெருமானார் என்ன நினைக்கணும், ஐயோ ஒரு க்ஷணம் இந்த கண்ணும் இருக்குமா, 10 நாள் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சுன்னா இந்த கண்ணழகெல்லாம் தங்குமா, ஆத்மாவுடைய அழகுன்னா அழகு, இந்த சரீரத்துடைய அழக போய் பெரிய அழகா இவர் மதிச்சிருக்காரு, இது எத்தனை நாள் இந்த சரீரம் தங்க போறது அப்படின்னு நினைச்சுட்டு எம்பெருமானார் அபாரமா ஜீவாத்மாவை பத்தி உபன்யாசம் பண்ணிருக்கணும், இந்த சரீரம் தங்காதுன்னு உபன்யாசம் பண்ணிருக்கணும், இந்த எந்த உபன்யாசத்தையும் எம்பெருமானார் பண்ணல. இதெல்லாத்தையும் பண்ணிருந்தார்னா தாசர் சொல்லியிருப்பார், சுவாமி இன்னும் உம்ம ஜீவாத்மா சரீரத்துக்குண்டான விவேகத்தை எல்லாம் உம்மோட உபன்யாசத்தை வச்சுக்கோ, நாம் கண்ணழகத்து தோத்தோம், உமக்கு கண்ணழக பத்தி தெரியாது, நீர் உபன்யாசமே பண்ண வேண்டான்னு சமாதானம் சொல்லியிருப்பார். அதனால எம்பெருமானார் இதை எதை பத்தியும் பேசாமல் மறு கேள்வி கேட்டார். அவனை பார்த்து, இந்த கண்ணழகத்து தோத்ததாக நீ தெரிவிக்கிறாய், இதை காட்டிலும் உயர்ந்த கண்ணழக உனக்கு நான் காட்டினால் பார்க்க சம்மதமா பாக்கறாயான்னு கேட்டிருக்கார். பார்த்தார் தாசர், இதை காட்டிலும் உயர்ந்த கண்ணழகா இருக்குன்னு இவ்வளவு நாட்களும் நமக்கு நம்பிக்கை கிடையாது, காட்டினால் அவசியம் பார்ப்போம் என்று சொல்ல தாசருடைய கையை பிடிச்சிருந்தார் எம்பெருமானார். நேர பகவான் அரங்கனுடைய திருமாமணி மண்டபத்தை உள்ளே அழைத்து சென்றார். கர்ப்ப கிரகம் உள்ள அடைச்சின்னு போனார். அந்த பகவான் பெரிய பெருமாளுக்கு திருமுன்பே நிறுத்தி வைத்தார். பெரிய பெருமாளை பார்த்து விண்ணப்பித்தார், சுவாமின்னு சாமான்யமா உடைய சேவையை இவனுக்கு காட்ட வேண்டாம், அது எல்லாரும் நித்தப்படி சேவை சென்றிருக்கார். அர்ஜுனனுக்கு எப்படி காட்டினீரோ அதே போல காட்ட வேண்டும், ஆழ்வாருக்கு எப்படி காட்டினீரோ அதே போல காட்ட வேண்டும், உம்முடைய கண்ணழகை இவருக்கு காட்டும் சொல்ல கரியவாகி புடபகர்ந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் தன்னுடைய கண்ணழகையெல்லாம் பெரிய பெருமாளும் பிள்ளவரங்காவல்லி தாசருக்கு காட்ட அந்த கண்ணழகுக்கு தோத்து அத்தனையும் துறந்தார். சர்வத்தையும் துறந்து அன்னிலிருந்து தாசர் அரங்கனுடைய அடியானாக மாறி அவருடைய நித்த கைங்கரத்திலேயே கிடந்தார்னு பெரியோர்கள்லாம் தெரிவிக்கிறார். ஆக பிள்ளவரங்காவல்லி தாசர் காட்ட கண்டவர், அர்ஜுனன் காட்ட கண்டவன், இவெல்லாம் காட்ட கண்டவர்கள். ஆக கண்ட கண்கள்னா நம்முடைய கண்களும் கண்ட கண்கள் தான், அதை காட்டிலும் உயர்வுன்னு சொல்லணும்னா அவனே காட்ட கண்டவர்களுடைய கண்களையே அரங்கனை கண்ட கண்கள்னு சொல்லலாம். அது மட்டும் போருமா, அது அர்ஜுனன் தான் பார்த்திருக்கார், அதே போல பிள்ளவரங்காவல்லி தாசன் பார்த்திருக்கார். அது மட்டும் போராது, அவர் காட்ட கண்டிருந்தாலும் காட்சி பாசுரத்தால ஏற்படணும். அவன் காட்ட கண்டது போருமா, தான் பாட்டினால காட்ட கண்டாரா ஆறானும், பாட்டுனால கண்டாரா, பாசுரத்தை பாடி அனுபவித்தாரா, அப்படி அனுபவித்தார்னு சொல்லணும்னா ஆழ்வார்களுக்குள்ளே ஓர் ஆழ்வாரான திருப்பான் ஆழ்வார், அவர் ஒருவரை பத்தி தான் சொல்ல முடியும். அவர் அரங்கனை கண்டார் அது போராதென்னு, அவர் காட்ட கண்டார் அது போராதென்னு, பாட்டு பாடி காட்ட கண்டார், பாசுரத்தை பாடியிருக்கார், பாடியே அரங்கன் அனுபவித்தார்ங்கிற வைபவம் திருப்பான் ஆழ்வார் ஒருவருக்கே உண்டான வைபவம். ஆழ்வார்கள் 10 பேருடைய திருவவதார கிரமத்தை சுவாமி மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேச ரத்னமால அற்புதமா அனுபவிக்கிறார். பொய்கியார், பூதத்தார், பேயார், புகழ் மணிசை ஐயன், அருள் மாறன், சேரலர்கோன், துய்ய பட்டநாதன், அன்பர்தாள் தூளி,
நற்பாணம் நற்கலியன் ஈதிவர் தோத்தத்து அடைவாம் இங்கு. இப்படி பத்து ஆழ்வார்களுடைய திருவவதாரம் நடந்திருக்கு. அந்த பத்து ஆழ்வார்களுக்குள்ளே ஒன்பதாவது ஆழ்வாராக திருவவதாரம் பண்ணவர் திருப்பாணாழ்வார்னு போற்றப்படுகிறார். அந்த திருப்பாணாழ்வார் அற்புதமா கார்த்திக மாசத்தே உரோகிணியான திருநக்ஷத்திரத்தே நிச்சுளாபுரின்னு சொல்லப்படுற திரு உறையூர் அந்த திவ்ய தேசத்துல திருவவதாரம் பண்ணிருக்கார். பாணர் குலத்துல திருவவதாரம் பண்ணிருக்கார். தான் தாழ்ந்த குலத்திலே பிறந்தோம்னு பிரமித்து அபாரமான பக்தி உடைய திருப்பான் ஆழ்வார் அரங்கனுடைய திவ்யாஸ்தானத்துக்கு உள்ளே புகுந்து அவனை சேவிக்கிற அளவுக்கு அவ்வளவு நெஞ்சு உரம் இல்லாமல் போய் காவிரியினுடைய தென் கரையிலேயே நின்று நித்தப்படி அபாரமா வீணா வாதனம் எல்லாம் பண்ணுவான். வீணைய வாசித்துக் கொண்டே அவனை குறித்து அற்புதமாக பாசுரங்களை பாடுறார். பகவான அனுபவிக்கிறார். பக்தி பாரவசத்தோட தென்படுகிறார். இது நித்தப்படி திருப்பாணாழ்வார் பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் காவிரியினுடைய தென்கரையிலே நின்று பகவான அனுபவித்துக் கொண்டிருக்க செய்தே லோகசாரங்க மகாமுனிவர் அப்படிங்கிறவர் பகவானுக்கு திருமஞ்சனத்துக்காக அபிஷேகத்துக்காக தீர்த்தம் எடுக்கணுங்கிறதுக்காக காவிரியிலே வந்து நிற்கிறார். பக்கத்துல திருப்பாணாழ்வார் தானும் மெய்மறந்த நிலையில பகவான அனுபவிச்சுருக்கார். அவர் நிற்கிற இடத்தே நாம் தீர்த்தம் எடுப்பது கூடாது அப்படின்னு நினைத்த லோகசாரங்க முனிவர் தள்ளி போயன்னு அவரை குறித்து தெரிவிக்கிறார். அவரோ பகவத் அனுபவத்துல ஈடுபட்டு இருக்கிறபடியாலே இவர் சொன்ன வார்த்தை அவர் காதலே விழல. அவர் பார்த்து பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கார். இந்த மாமுனிவருக்கு கோபம் வந்து ஒரு கல்லை எடுத்தார். எடுத்து திருப்பாணாழ்வாருடைய தலையை நோக்கி விட்டறிந்தார். திருப்பாணாழ்வாருக்கு சிறிது காயம் ஏற்பட்டு மெதுவா ரத்த பிரவாகமானது ஏற்பட்டது. அப்போது விழித்தெழுந்த திருப்பாணாழ்வார், ஐயோ இந்த பாகவதோத்தமரிடத்தில் அபச்சாரப்பட்டோமே, அரங்கன் அடியாரிடத்தில் அபச்சாரப்பட்டோமே என்று தன்னுடைய திருவுள்ளம் நெந்து போய் அங்கிருந்து புறப்பட்டு வெளியேறி போனார்னு சரித்திரம் தெரிவிக்கிறார். திருமஞ்சனத்துக்கு தீர்த்தத்தை எடுத்துண்டு மறுபடியும் நம்பெருமாருடைய சந்நிதி நோக்க லோகசாரங்க மகாமுனிவர் வர தன்னுடைய அடியானான ஓர் பாகவதோத்தமனான பக்தனான திருப்பாணாழ்வார் இடத்தே இந்த லோகசாரங்க முனிவர் அபச்சாரப்பட்டார்ங்கிறத தோத்தி பகவானுக்கு திருவுள்ளம் கன்னி போயிட்டார். உடனே பெரிய பிராட்டியாரும் எப்படியான நம்முடைய பாணனான ஆழ்வாரே நம்முடைய இடத்திலே சேர்த்து கொள்ள வேணும் என்று நம்பெருமாள் இடத்திலே விண்ணப்பம் செய்ய உடனே நம்பெருமாளும் தன்னுடைய திருக்காப்ப சேர்த்துட்டாராம். கதவு அத்தனைய சன்னிதானத்துல மூடிந்துருது. எவ்வளவு சமப்பட்டு பார்த்தாலும் இந்த கதவுகளை எல்லாம் திறக்க முடியல. அப்ப பெருமாள் இவரிடத்துல தெரிவித்தாராம், லோகசாரங்க முனிவரே நீர் அபச்சாரப்பட்டீர். நம்முடைய பக்தனிடத்திலே அடியானிடத்திலே அபச்சாரப்பட்டீர். நம்முடைய அடியான் எவ்வளவு தாழ்ந்த குலத்திலே பிறந்திருந்தாலும் நான் குலத்திலே வித்தியாசம் பார்ப்பது கிடையாது. அவனுடைய உள்ளத்தே பக்தி இருக்குமான்னு பார்ப்போமே ஒழிய ஒரு நாளும் குலத்தை பார்ப்பது கிடையாது. நம்மாழ்வார் அற்புத பாசுரம் பாடியிருக்கார். குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிழிந்த எத்தனை நலந்தான் இல்லாத சண்டாள சண்டாளர்கள் ஆயினும் என்ன பாக்கணும் தெரியுமா? வளந்தாங்கு சக்கரத்தண்ணல் மணிவண்ணர் ஆள் என்ன உள்கலந்தார். மணிவண்ணனுக்கு அடியான்னு பாக்கணுமே தவிர குலத்துல வித்தியாசம் ஒரு நாளும் பார்ப்பது கிடையாது. நீர் பாணர் குலம்னு பிரமித்தீர், அதனால அபச்சாரப்பட்டீர். நீரே அபராத க்ஷாமணத்தை பண்ணி கொண்டு அவரை அழைத்து கொண்டு வாருமென்னே ஆணையிட்டானாம் அரங்கன் தன்யோஸ்மின்னு தெரிவித்தார். நேர லோகசாரங்க முனிவரும் திருப்பாணாழ்வாருடைய திருவடிவாரத்தை வந்து சுவாமி அவசியம் எழுந்துள்ள வேணும், அடியேன் அபச்சாரப்பட்டேன், பொருள்துள்ள வேணும்னு விண்ணப்பம் செய்தார். பார்த்தார் திருப்பாணாழ்வார், ஐயோ இப்படிப்பட்ட பாகவதர் போய் நம்ம இடத்துல வந்து பேசுறாரே, நாம் அரங்கத்தே திருவடி இடலாமா, கால் இடலாமா, அரங்கன் திவ்ய தேசத்தை மிதிக்கிறதுக்கு நமக்கு யோக்கியத்தை கிடையாதுன்னு இராய்த்து இராய்த்து போனார். பார்த்தார் முனிவர், சுவாமின்னு உமக்கு திருவடி இட்டு அரங்கத்துல நடக்க வேண்டான்னு தோணுதுன்னா போனா போறது. அடியனுடைய தோல்ல ஆரோகணித்தா அடியேனே தேவரீரை எழுந்துள்ள பண்ணி கொண்டு போகிறேன். தேவரீருடைய கால்பட்ட குத்தமும் வாராது. அடியேனுக்கும் பெறாப்பேறு கிடைக்கும். உம்மை சுமந்து கொண்டு சேர்ந்த பெறாப்பேறு கிடைக்கும். அவசியம் ஆரோகணிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க. அதே போல திருப்பாணாழ்வாரும் ஆரோகணித்தார். லோகசாரங்க மகாமுனிவருடைய தோள்களிலே ஆரோகணித்து நேர உள்ளே புறப்பட்டு வருகிறார். பகவானுடைய அத்தனை திருமண்டபத்தையும் தாண்டி பெரிய திருமாமணி மண்டபத்தையும் தாண்டி நேர கர்ப்ப கிரகம் அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தறார். பகவானுடைய அனுகிரகத்தாலே அவனுடைய நிருகேத்துக்க கிருபா விசேஷத்தாலே தன்னுடைய திருமேனி சௌந்தர்யம் என்ன லாவண்யம் என்ன எல்லாவற்றையும் பெரிய பெருமாள் காட்டி கொடுக்க அவன் காட்டவே திருப்பாணாழ்வார் கண்டார். கண்டு அமலநாதிபிரான்கிற பிரபந்தம்
அபாரமா பாரித்து பாரித்து பாசுரம் பாடியிருக்கார். பகவானுடைய ஓரோரு அவயவத்துக்கு ஓரோரு பாசுரமாக அற்புத பாசுரம் திருப்பாணாழ்வார் பாடியிருக்கார். பகவானுக்கு வெளியிலே நின்று திருப்பெரம்பு, இன்னைக்கு நாம் எல்லாரும் சேவிக்கிறோம், கணை பெரிய பெரம்பானது அந்த இடத்துல சேர்த்திருக்கா. அந்த பெரம்பு திருப்பெரம்பு பகவானுக்கு ஏற்பட்ட பெரம்பு. அந்த பெரம்புக்கு வெளியிலே 9 பாசுரங்கள் அனுகிரகித்தார். அந்த திருப்பெரம்புக்கு உள்ளே கடைசி பாசுரமான ஒரே பாசுரத்தை அனுகிரகித்தார். அந்த பாசுரம் எப்படி பாடியிருக்காருன்னா, ஆ பாதச்சூட அனுபூய ஹரிம்சயானம் மத்தியே கவேர துகிதுகு முதிதாந்தராத்மா அத்ருஷ்டதாம் நயனயோகோ விஷயாந்தராணாம் யோனிச்சிகாய மனவை முனிவாகனம் தம். எத்தனையோ பேருக்கு ஓரொரு வாகனத்தில் ஆரோகணிக்கிற கருட வாகனன் பகவான் சிவநாராயணனுக்கு பேர் கொடுத்துருக்கார். இந்த திருப்பாணாழ்வாருக்கு என்ன பேர்னா முனிவாகனர். முனிவாகனர் தான் திருப்பாணாழ்வார். லோகசாரங்க மகாமுனிவரே முனிவர், அவரையே வாகனமாக கொண்டபடியாலே இவருக்கு முனிவாகனன் பேர் ஏற்பட்டிருக்கு. இவர் எதை அனுபவித்தார்னா, ஆ பாதச்சூடம், ஆ பாதச்சூடம் திருவடியிலிருந்து தொடங்கி பகவானுடைய திருமுடி பர்யந்தமாக அனுபவித்தார். ஆருடைய திருவடி, ஆருடைய திருமுடி அனுபவித்தார்னா, ஹரிம் சயானம் ஹரியனுடைய திருவடி, ஹரியான சிவன் நாராயணுடைய திருமுடியை அனுபவித்தார். அந்த ஹரி எப்படி இருக்கான்னா, சயானம் சயனித்த ஹரி, பகவான் கிடந்து சேவை சாதித்தானே பெரிய பெருமாள் பகவான், அவன் அனுபவித்தார். இந்த கிடந்தது எங்க கிடந்திருக்கான்னா, மத்தியே கவேர துகிதுகு, இரண்டு காவேரியாம், ஒன்னு வடதிரு காவேரி மற்றொன்னு தெந்திரு காவேரி. இந்த இரண்டு காவேரிக்கு நடுவிலே பகவான் அரங்கன் கிடக்கிறான். அந்த கிடந்ததோர் கிடையழகு, அந்த கிடையழக கண்டார், அதையே சேவித்தார், அதையே அனுபவித்தார். அந்த அனுபவ பரிவாகமான திருவாக்கே அமலநாதிபிரான்கிற அற்புதமான திருவாக்கு. ஆஹா, அரங்கனை கண்டார்னா திருப்பாணாழ்வார் கண்டார்னு சொல்லணும். அவன் காட்ட கண்டார்னா காட்ட கண்டது திருப்பாணாழ்வார்னு சொல்லணும். காட்ட கண்டதோடு நில்லாமல் அதை அனுபவித்து பாட்டும் பாடினார்னா, பாசுரமும் பாடினார்னா, அது திருப்பாணாழ்வாருக்குண்டான வைபவம். திருவரங்க தமுதனார் தன்னுடைய ராமானுஷ நூத்தந்தாதியில தெரிவிக்கிறார், சீரிய நான்மரை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ் பாண்பெருமாள். பாண்பெருமாள் சரணாம்பதும தாரியல் சென்னி ராமானுஷன். சுவாமி ராமானுஷரான எம்பெருமானார் எப்பவும் தன்னுடைய திருமுடியாலே எதை தாங்குவர்னா, திருப்பாணாழ்வாருடைய திருவடிகளையே தாங்கிறார். அந்த திருப்பாணாழ்வார் என்ன பாடியிருக்கார்னா, சீரிய நான்மறை செண்பொருள், சீரியதான நான்கு வேதமாக போற்றப்படுகிற ரிகெஜு சாம அதர்வன வேதங்கள், செம்பொருளை பாரியலும் புகழ் பாண்பெருமாள். பாண்பெருமாள் அபாரமா பகவானை சேவித்திருக்கார். வேதார்த்தத்தையே, இதிகாச புராணங்களுடைய அர்த்தத்தையே, உபனிஷத்தினுடைய அர்த்தங்களையே அற்புதமாக தன்னுடைய 10 பாசுரங்களிலே காட்டியுள்ளார். அதே ஆழ்வாரை பத்தி அற்புதமா தெரிவிக்கிறார், காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர் முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமேன்னு சொல்றார். கண்டு வாழ்ந்தா போருமா, பாட்டுனால கண்டு வாழ்ந்திருக்காரே, கண்டா போருமா, அவன் காட்டவே கண்டிருக்காரே. ஆக கண்கள் கண்டதுன்னா திருப்பாணாழ்வாருடைய கண்களைத்தான் கண்கள்னு சொல்லலாம். அரங்கனை கண்ட கண்கள்னா திருப்பாணாழ்வார் கண்டதை மட்டும்தான் சொல்லலாம். மற்ற எதையுமே அரங்கனை கண்ட கண்கள்னு ஒரு நாள் சொல்லுவது முடியாது. மத்த ஆழ்வார்களெல்லாம் அனுபவிச்சிருக்கலாம். பெரியோர்கள்லாம் என்ன சொல்ற, பொய்கையார் பூதத்தார் பேயார் இவா மூணு பேரும் முதலாழ்வார்கள், இவர்கள் ஒருவருமே பரத்துவத்திலே உன்னி கிடப்பர்கள், கூடவே அர்ச்சாவதாரத்துக்கும் பாசுரம் பாடுவர்கள். திருமிழ்ச்சி ஆழ்வார் அந்தரியாமித்வத்திலே உன்னி கிடப்பர், கூடவே அர்ச்சாவதாரத்துக்கு பாசுரம் பாடுவர். குலசேகர ஆழ்வார் ராமாவதாரத்திலே மண்டி கிடப்பர், கூடவே அர்ச்சாவதாரத்துக்கு பாசுரம் பாடுவர். பெரியாழ்வாரும் நம்மாழ்வாரும் திருமகளாரான ஆண்டாளும் கிருஷ்ணாவதாரத்திலேயே மண்டி கிடப்பர்கள், கூடவே அர்ச்சாவதாரத்துக்கு பாசுரம் பாடுவர்கள். திருமங்கி ஆழ்வார் கடைக்குட்டியான ஆழ்வாரோ அத்தனை அர்ச்சாவதாரத்திலும் அர்ச்சாவதார சாமான்யத்திலும் மண்டி கிடப்பர், அதுவே திருமங்கி ஆழ்வாருக்குண்டான வைபவம். சுவாமி தொண்டரடி புடியாழ்வாரும் திருப்பாணாழ்வாரும் அரங்கத்திலேயே மண்டி கிடப்பர்கள், அரங்க நடத்திலேயே ஆழங்கால் பட்டு கிடப்பர்கள். ஆக மத்த எல்லா ஆழ்வார்களுக்கும் அரங்கனுக்கும் அவ்வளவு தூரம் சம்பந்தம் சொல்ல முடியாது. தொண்டடி புடியாழ்வாருக்கும் திருப்பாணாழ்வாருக்கு மட்டுமே அரங்கனோட சம்பந்தம் சொல்ல முடியும். இந்த ரெண்டு ஆழ்வார்களுக்கு தான் அவ்வளவு நெருக்கம். அதுலயும் தொண்டடி புடியாழ்வாரை விட திருப்பாணாழ்வாருக்கு நெருக்கம் சொல்லணும்னா, தொண்டடிப்புடி ஆழ்வார் எவ்வளவு அரங்கனை அனுபவித்திருந்தாலும் அரங்கனை தவிர மற்றொருவனுக்கு பரத்தம் கிடையாது அப்படின்னு பரமதங்களை எல்லாம் கண்டிப்பர். மற்ற பேருக்கு பரத்தம் கிடையாதுன்னு கண்டிப்பர்.
அது போராதுன்னு அவன் அனுபவிச்சுட்டு பரோபதேசமும் பண்ணுவர், பல பல பேருக்கு உபதேசம் எல்லாம் பண்ணுவர். இதெல்லாம் மற்ற காரியங்கள் பண்ணியிருக்கார், அரங்கனையும் பாடியிருக்கார், பரோபதேசம் பண்ணியிருக்கார், மற்ற பேருக்கு பரத்தம் கிடையாதுன்னு கண்டிச்சிருக்கார், எல்லா காரியமும் தொண்டடிப்படி ஆழ்வார் பண்ணியிருக்கார். ஆனா திருப்பாணாழ்வாருக்கு மட்டுமே உண்டான தனிச்சிறப்பினால் அரங்கனை கண்டார், பாட்டினாலே கண்டார், காட்டவே கண்டார், கண்களால கண்டார், அனுபவித்து பாசனம் பாடினார்னு சொல்லலாமே ஒழிய உபதேசம் பண்ணினார்னு சொல்ல முடியாது, பரமத்த கண்டனம் பண்ணினார்னு சொல்ல முடியாது, மத்த பேரை பத்தி கண்ணால கண்டார்னே சொல்ல முடியாது. திருப்பாணாழ்வார் அரங்கனை கண்டார்னு மத்தொன்னை கண்டார்னு சொல்ல முடியாது. தொண்டடிப்புடியாழ்வார் கண்கள் எவ்வளவு தூரம் அரங்கனை பார்த்திருந்தாலும் மத்ததையும் பார்க்கும். ஆனா திருப்பாணாழ்வார் கண்டதோ அரங்கனை கண்டார்னா மத்தொன்ன பார்த்தார்னு சொல்ல முடியுமா? கீழே ஓரொரு பாசுரத்திலே ஓரொரு அவயவத்தை அனுபவிக்கிறார். முதல் பாசுரத்தாலே திருக்கமலபாதம் பகவானுடைய திருவடிகள் அதன்னோ நமக்கு உத்தேசம், அதுக்கு மேல மத்தொன்னு கிடையாதுன்னு திருவடிக்கு பல்லாண்டு பாடினார். உடனே மேல அரைச்சி வந்த ஆடை இருந்துதான் பகவானுடைய திருப்பரியட்டம். அந்த பரியட்டம் பார்த்து சொல்லித்தான் நம்முடைய காந்தி வீசவே திருவடிக்கும் காந்தியானது ஏற்பட்டது. நம்ம பாசுரம் பாடப்படாதா அப்படின்னு அரைச்சி வந்த ஆடை தெரிவிக்க இரண்டாவது பாசுரம் அரைச்சி வந்த ஆடைக்குன்னு பாசுரம் பாடியிருக்கார். அடுத்தது தெரிவித்தான் உந்தி, பகவானுடைய உந்தி இருக்கு உந்தி தாமரை திரு நாபி கமலம், அது அழ்வார பார்த்து சொல்லித்தான். திருப்பாணாழ்வாரே என்னமோ ஆடைக்கு பாசுரம் பாடப்படுறே, நாமன்னோ பிரமனையே தோத்துவித்தோம், பிரம்மாவையே சிருஷ்டித்ததுன்னா பகவானுடைய நாபி கமலம்னா சிருஷ்டித்தது. நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகமும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். ஆக ஜகத்காரணபூதனான பகவான் காரணத்துவத்தையே ஸ்தாபிக்கும்னா திரு நாபி கமலவன்னா ஸ்தாபிக்கும், உந்தித்தாமரைன்னா ஸ்தாபிக்கும். என்ன பாசுரம் பாடுமேன்னு சொல்ல மூணாவது பாசுரத்தாலே உந்திக்கு பாசுரம் பாடினார். அடுத்தது பார்த்துதான் பகவானுடைய உதரபந்தம், திருவயிற்று உதரம் இருக்கு, அது பார்த்து திருப்பாணாழ்வாரை குறித்து சொல்லித்தான். அழ்வீர் பரத்துவத்துக்கு காரணமான பகவானுடைய காரணத்துவம்னு சொல்ற அந்த காரணத்துவத்தை காட்டவல்ல உந்திக்கு பாசுரம் பாடினேன். பரத்துவம் இருக்கட்டும்னா எல்லாருக்கும் பகவானுக்கு பரத்துவம் உண்டு சொல்லுவோம், அவனுக்கு எளிமை இருக்குன்னா தெரிவிக்கணும், அவனுக்கு சௌலபியம் இருக்குன்னா தெரிவிக்கணும். அவனுக்கு சௌலபியம் இருக்குன்னு எதை பார்த்தா தெரியும்? ஒரு ஆய்ச்சி கையாலே, இடைச்சி கையாலே, ஒரு பெண் பிள்ளையால, யசோத கையாலே, தாம்பாலே கட்டுப்பட்டு இருக்கிறான் பகவான். எங்க கட்டுப்பட்டு இருக்கான்னா இந்த உதரத்துல என்ன கட்டுப்பட்டு இருக்கான், இன்னைக்கு அந்த இடத்திலே தழும்பெல்லாம் தெரியுமாம், அரங்கன் கட்டுண்டான், கண்ணனே கட்டுண்டான், கட்டுண்டான்னு பார்த்தா தானே நமக்கும் சுலபன் பகவான், எவ்வளவு எளிமை பகவானுக்குன்னு தெரியும். அதனால உதரபந்தம் பார்த்து கேட்டுதான் அழ்வீர் நமக்கு பாசுரம் பாடும்னு சொல்ல திருவயித்து உதரபந்தம். அடுத்தது பாசுரம் பாடினார் பாதகமலம், நல்லாடை, உந்தி, தேட்டர் உதரபந்தம். அடுத்தது பகவானுடைய திருமார்பு பார்த்ததா அழ்வீர் நாமென்னோ ஸ்ரீதேவி நாச்சியாருக்கே நிவாச ஸ்தலமா இருக்கும், அவள் நித்தியப்படி கோயில் கொள்றதே நம்மிடத்திலேயா இருக்க, எனமோ உதரபந்தத்துக்கு பாசுரம் பாடிருக்கிறேன், நேர திருமார்புக்கு பாடும்னு சொல்ல அடுத்த பாசுரம் திருமார்புக்கு பாசுரம் பாடினார். அடுத்தது கண்டம், பகவானுடைய திருமிடரான கழுத்து பார்த்துதான். சரி வாஸ்தவம் தான், ஸ்ரீதேவி நாச்சியார் அந்த இடத்துல திருமார்பெல்லாம் இருக்கா, ஆனா நித்தப்படி அந்த திருமார்பு நாச்சியார் எந்த இடத்துல பகவான ஆலிங்கனம் பண்ணிப்பள்னா அற்புதமா திருக்கழுத்துல என்ன ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் சுவாமி தேசிகன் கனக வளைய முத்ரான்னு தெரிவிக்கிறார். பெரிபிராட்டியாருடைய வளையல் தடங்கள் தெரியும்னா அது பகவானுடைய திருக்கழுத்துலன்னோ தெரியும், இருக்கிற இடக்க காட்டிலும் ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கிற கண்டத்துக்குன்னா வைபவம் நமக்கு பாசுரம் பாடும். முத்துமுண்ட கண்டம்னா அத்தனையுமே நாமென்னோ விழுங்கி உள்ளோம், பிரளய காலத்திலே மஞ்சாட வரையேழும் கடல்களேழும் வானகமும் மன்னமகும் அத்தனை எஞ்சாமல் வை தடக்குகிறான் பகவான், இந்த கண்டத்தாலதானே விழுங்கியிருக்கான், விழுங்கின கண்டத்துக்கு பாசுரம் பாடும்னு சொல்ல அதுக்கு பாசுரம் பாடினார் திருப்பாணாழ்வார். அடுத்தது திருவாய் பார்த்துதான், செய்ய வாய் பகவானுடைய வாய், நீரனமோ கண்டத்துக்கு பாசுரம் பாடினீரே, எல்லாத்தையும் விழுங்கியிருக்கலாம், நான் வாய திறந்தாலன்னோ இத்தனை ஜகத்தும் உள்ள போக, மேல என்ன கண்டம் இருக்கு, நான் தான் முதல்ல வாய திறக்கணும், அது போராது. சக்கரதேவ பிரபன்னாய ராமச்சரம ஸ்லோகன் இந்த வாய் தான் சொல்லித்து, சிதே மனசு சுஸ்வஸ்தே வராக சரம ஸ்லோகம் இந்த வாய் தான் சொல்லித்து, சர்வதன்மான் பரித்தேஜ்ய கிருஷ்ண சரம ஸ்லோகம் இந்த வாய் தான் சொல்லித்து, அபயம் 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 என்னே இந்த வாயன்னோ சொல்லித்து, வாய்க்கு நீர் பல்லாண்டு பாட வேண்டாமான்னு சொல்ல அடுத்தது செய்ய வாயையோன்னு வாய்க்கு பல்லாண்டு பாடினார். இப்படி ஓரோரு அவயவமா பாடினு வந்தார். கடைசியா கண்கள் பார்த்துதான் அழ்வீர் கீழே இருக்கிற எல்லா அவயவத்துக்கும் பாசுரம் பாடிட்டு, ஆனா இப்ப என்ன சொல்றேன் தெரியுமா, இந்த வாய் கூட ஒரு நாள் சொன்ன சொல் மாறி நடந்தாலும் நடக்கலாம், ஆனா கண்ணுல காருண்யம் இருக்குன்னா பகவானுடைய கண்களுக்கு உண்டான காருண்யம் அது மாறி ஒரு நாள் நடக்காது,
அரங்கனுடைய திருக்கண்கள் கிருபையை பொழிஞ்சுடுத்துனா அதுல மாற்றம் கிடையாது. வாய் வார்த்தை மாறினாலும் மாறலாம். பகவானுடைய காருண்யம் பகவானுடைய கண்களால் குளிர நோக்கினது ஒரு நாளும் மாறவே மாறாது. கண்களுக்கு பாசனம்பாடும்னு சொல்ல கரிவாகி புடபலர்ந்து விழுந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள்னு கடைசியா கண்களுக்கு பாசனம் பாடியிருக்கார். இப்படி ஒரு எட்டு பாசரம் திருவடி தொடக்கமாக திருக்கண்கள் பரியந்தமாக ஓரோரு அவயவமா திருப்பாணாழ்வார் அனுபவிச்சுட்டே வந்தார். கடைசியா தோத்தித்தான். இப்படி நாம ஓரோரு அவயவமா பாடி என்னைக்கு முடிக்க போறோம்? திருவடிய பாட போனா உந்தி தாமரை இழுக்கிறது, உந்திய பாட போனா திருமார்பு இழுக்கிறது, திருமார்ப பாட போனா கழுத்து இழுக்கிறது, கழுத்த பாட போனா கண்கள் இழுக்கிறது. இப்படி ஓரோ அவயவமா பாடி பாடி என்னைக்கு நாம இந்த பாசுரத்தை முடிக்க போறோம்? ஐயோ, நம்மால முடிக்க முடியாது போல் இருக்கே அப்படின்னு நின்னார் திருப்பாணாழ்வார். இதே போல பரமாச்சாரியரான ஸ்ரீ பராசர பட்டர் அவர் அரங்கனுடைய அழக அனுபவிக்கிறார். அவர் பார்த்து தெரிவிக்கிறார், அரங்கனுடைய அழக அனுபவிக்கணும்னு பார்த்தேன், ஆனா என்ன புரியல தெரியுமா? மாமதா மந்த சக்ஷுகு, என்னுடைய சக்ஷுசு இருக்கே அது அறிவிலி, என்னுடைய சக்ஷுசான கண்களுக்கு சாமர்த்தியமே போறார். என்ன போறா தெரியுமா? இது ஓரோர் அவயவமா சேவிச்சுட்டு வருதுன்னா, ஏகை கஸ்மின்னு பரம அவயவே அனந்த சௌந்தர்ய மக்னம் சர்வன் திரக்ஷே கதமிதி முதா மாமதா மந்த சக்ஷுகு. ஹே சக்ஷுசே, நீ ஓரோர் அவயவமா சேவிச்சுண்டு என்னைக்கு முடிக்க போறாய்? உன்னாட அரங்கனுடைய அழக சேவித்து முடிக்கவே முடியாது. சௌந்தர்யம், சம்ஸ்கிருதத்துல சௌந்தர்யம்னு சொல்லுவா. சௌந்தர்யம்னா அவயவ சோபான்னு அர்த்தம். தனித்தனியா ஓரோர் அங்கமாக அவயவம் அவயவமா அழகா இருந்ததுன்னா அதுக்கு சௌந்தர்யம்னு சொல்லுவா. சில பேருக்கு சௌந்தர்யம் இருக்கும், ஆனா லாவண்யம் இருக்காது. லாவண்யம்னா சமுதாய சோபா, அப்படியே முழுவதுமா பார்த்தா உடம்பு முழுக்க பார்த்தா அழகா சில பேர் இருப்பா. கிட்டக்க போய் அவயவத்தை தனியா பார்த்தா அழகா இருக்க மாட்டா. ஆனா அவயவத்தை தனித்தனியா கண்ணுங்காதையும் பார்த்தா அழகா இருப்பா, ஆனா முழுக்க பார்த்தா அழகா இருக்க மாட்டா. ஒன்னு சௌந்தர்யம் அவயவ சோபா, மத்தொன்னு லாவண்யம் சமுதாய சோபான்னு சொல்றா. இந்த ரெண்டு சோபையும் பகவானிடத்துல நிறைந்து காணப்படுறேன். கீழே எட்டு பாசுரங்கள் அவயவ சோபைக்கு பல்லாண்டு பாடினார். ஊரோர அவயவமா பாடியிருக்கார். கடைசியா ஒன்பதாவது பாசுரம் திருப்பாணாழ்வார் பாடுறார். அதே போல பரமாச்சாரியர் பராசர பட்டர் தெரிவிக்கிறார், ஹே சக்ஷுசே கண்ணே கவலைப்படாதே, நான் உனக்கு ஒரு வழி சொல்லித்தரேன். ரெண்டே நிமிஷத்திலே இந்த பகவானுடைய திருமேனி முழுவதும் நீ சேவிச்சுட்டு வந்துடலாம். ஊரோர அவயவமா நீ சமப்பட வேண்டாம். என்ன பணம் தெரியுமா? தல்லாவண்யம் பரிணமிதா விஷ பாரியண விருத்தி. பெரிய ஒரு ஓடம் இருக்கு. பெரிய நதியை கடந்து போனோம்னா, நாம சமப்பட்டு நடந்து நடந்து போனோம்னா நதியை கடக்க முடியாது. திடீர்னு கடந்து போகணும்னா என்ன பண்ணணும்? ஒரு ஓடத்தை கை கொண்டோம்னா, ஓடத்துல ஏறி அமர்ந்துட்டோம்னா அந்த நதி ஒரு சுத்து சுத்திட்டு நம்ம மறுபடியும் கொண்டு இந்த இடத்துல விட்டுடும். அதே போல பட்டரை தெரிவிக்கிறாராம், இந்த பகவானுடைய அவயவத்தை சேவித்து தலை கட்ட முடியாதுன்னா எது ஓடம் தெரியுமா? லாவண்யம் சமுதாய சோபாங்கிறது தான் ஓடம். திருமேனி முழுவதுமா பகவான் அழகா இருக்கானே, அந்த ஓடத்தை கையில பிடிச்சிட்டு அதுல ஏறி உட்கார்ந்துட்டோம்னா இந்த சௌந்தர்ய சோபையில ஈடுபடாமல் மெதுமெதுவே சிரமப்படாமல் ஒரே நிமிஷத்துல அனுபவிச்சுடலாம். லாவண்யத்தை அனுபவிக்கலாம், சமுதாய சோபையை அனுபவிக்கலாம், திருமேனி முழுவதுமே அனுபவிச்சுடலாம் அப்படின்னு பட்டர் தெரிவிக்கிறார். அவர் எங்கிருந்து பாசுரம் பாடிக்கணும்னா, இங்க திருப்பாணாழ்வாருடைய பாசுரம் இருக்கு, கீழே எட்டு பாசுரங்கள் ஓரோர அவயவத்துக்கா மங்களாசாசனம் பண்ணினார். கடைசியாக பாசுரம் ஒன்பதாவது பாசுரத்தாலே தெரிவிக்கிறார், நீலமேனி ஐயோ என்னை நிறை கொண்டதுன்னா, என்னுடைய நெஞ்ச நிறை கொண்டதுன்னா நீலமேனி. பகவானுடைய சமுதாய சோபைக்கு பல்லாண்டு பாடியிருக்கார். இப்படி கீழே ஒன்பது பாசுரங்கள் காட்டவே கண்டார். கண்டு என்ன பாடியிருக்கார்? பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர் முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி. ஒன்பது பாசுரங்கள் கீழே பாடிவிட்டார். இது எல்லாமே திருப்பிரம்புக்கு வெளியிலே நின்று பகவானும் காட்டி கொடுக்க ஞானத்தாலே கண்டார், மனக்கண்ணாலே கண்டார். அவனுக்கு பல்லாண்டு பாடினார், திருமேனி அனுபவிச்சுட்டார். நேர இப்ப முன்னாடி வந்து நின்றுட்டார் லோகசாரங்க மகாமுனிவர். அவருடைய தோள்களிலே ஆரோகணித்த திருப்பாணாழ்வார் இப்ப அரங்கன் முன்னாடி வந்து நின்றுட்டார். அவனு நேர காட்ட ஊனக்கண்ணாலும் இப்பொழுது கண்டார். கீழே ஒன்பது பாசுரம் மனக்கண்ணாலே கண்டு பாசுரத்தை பாடினார். கடைசி பாசுரம் அற்புதமா தெரிவிக்கிறார், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்டகண்கள் மத்தொன்னினை காணாவே. பகவான் அவனே காட்டியுள்ளான், காட்ட கண்டுட்டேன். ஆறு பகவான் தெரியுமா? கொண்டல் வண்ணன் எம்பெருமான், கோவலன் பகவான், கண்ணனே அரங்கன் நிச்சயமா காட்டுறான். கொண்டல் வண்ணனே கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் அவன் எப்படி இருக்கான்? அண்டர்கோன் பகவான் பரவாசுதேவனாக இருக்கிறான், பரமபதத்திலே நித்தியவாசம் பண்ணுகிறான், நித்த சூரிகளுக்கெல்லாம் நாதனாக இருக்கிறான், தேவர்களுக்கெல்லாம் நாதனாக இருக்கிறான். அவனுடைய பரத்தத்தை பத்தி அபாரமா தெரிவித்தார்.
அதுக்கு மேல சொல்றார், பரத்தம் மட்டும் பகவானுக்கு இல்லைன்னா அண்டர்கோன் அணி அரங்கன், அணி அரங்கன் எவ்வளவு பரத்தம் அண்டர்கோன்னு சொல்லியிருக்காரோ அவ்வளவு சௌலபியம், அவ்வளவு எளிமை எல்லாம் அணி அரங்கன்கிற இடத்துல சொல்லியிருக்கார். அணி அரங்கன்கிறதுக்கு பூர்வர்கள் அபாரமா வியாக்கியானம் பண்ணிருக்கா. அணி அரங்கன்னா பரவாசுதேவனை தேடிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னா அவன் எங்கேயோ இருக்கான், அது இன்னைக்கு நம்மால முடியாத காரியம். அணி அரங்கன் நாம சேவிக்கிறபடி நம்ம பக்கத்துல கிடக்கிறானே பகவான், அதனால அணி அணித்தாக இருக்கிறான், அருகிலே இருக்கிறான், எங்கேயோ போக வேண்டிய அவசியம் இல்லை அணி அரங்கன்னு சொன்னார். அது மட்டுமல்ல அணி அரங்கம்னா என்ன தெரியுமா, இந்த அரங்கமே சம்சார மண்டலத்துக்கே அணியா. அணி அணின்னா ஹாரம் ஆபரணம்னு அர்த்தம். எத்தனையோ தேசங்கள் சம்சார மண்டலத்துல இருந்திருந்தாலும் இந்த பூவுலகத்துல இருந்தாலும் அது அத்தனைக்கு அணின்னு சொல்லணும்னா திருவரங்கத்தானே அணின்னு சொல்லணும், அதனால அணி அரங்கன்னு சொல்றார். அது மட்டுமல்ல அணி அரங்கன்னா என்ன தெரியுமா, அதுவே பெரிய அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அதுவே ஜகத்துக்கு அலங்காரம். அது போராதுன்னு இந்த திருவரங்கமே அலங்காரம் பண்ணிக்கிறது. எந்த அலங்காரம்னா நித்யோத்சவம். அந்த திருவரங்கத்துல உற்சவம் இல்லாத நாளே கிடையாது, சம்வத்சரம் முழுவதுமே நித்யோத்சவம் ஏதானு இருந்துட்டே இருக்கும். அவ்வளவு உற்சவமும் அந்த அணியரங்கத்தை இருக்கிறபடியாலே அதுவே அலங்காரம் பண்ணிட்டு இருக்கு அணின்னு தெரிவித்தார். அது மட்டுமில்லைன்னா இந்த ஸ்ரீரங்கம் திவ்ய தேசத்துக்கே உண்டான வைபவம் என்ன தெரியுமா, தேசோயம் சர்வகாம தூக்குன்னு சொல்ற எல்லா காமங்கள் ஆறாறு எதை பிரார்த்தித்தாலும் அந்த தேசம் கொடுத்துடுமே, அதுவே அதற்குண்டான அணி, அதனாலேயே அந்த தேசம் அணிகலன்னார். கடைசியா ஒரு அற்புதமா அபிப்பிராயத்தை காட்டினார். அணி அரங்கன்னா என்ன தெரியுமா, பகவான் எவ்வளவுதான் பரவாசு தேவனா இருந்திருந்தாலும் அந்த இடத்துல இல்லாத பூர்த்தி, அந்த இடத்துல அவனுக்கு கிடைக்காத மனசாந்தி மனோரதம் ஈடேறித்துன்னா இந்த திருவரங்கத்துல தான்னா ஈடேறித்து. எவ்வளவு நித்த சூரிகளோட சேர்ந்திருந்தாலும் தன்னுடைய கல்யாண குணங்களை வெளிப்புறப்பட விடவே முடியாது பகவானாலே. இந்த திருவரங்கத்துல வந்து சேர்ந்த பிற்பாடுதான் இந்த சம்சாரிகள் எல்லாரும் அவனோட சேர, அவனும் இவர்களோட சேர திருவரங்க செல்வனார்னு பகவானுக்கு பேர். பரவாசுதேவனுக்கு செல்வனார்னு பேரை காணும், இந்த திருவரங்கத்தில் இருக்கிறவனுக்கு திருவரங்க செல்வனார்னு பேர் சொல்ற. அவ்வளவு தூரம் வைபவத்தை கொடுத்துருக்குன்னா இந்த பகவானுக்கே வைபவத்தை கொடுத்த திருவரங்கத்துக்கு அணி அரங்கன்னு சொல்லப்படாதா, அதனாலே அண்டர்கோன் அணி அரங்கன்னு தெரிவித்தார். அணி அரங்கனா இருந்தா மட்டும் போருமா, என் அமுது என் அமுதுன்னு ஆழ்வாருடைய பாசுரம். என் அமுதுன்னா என்ன, அமுதமாக பகவான் இருக்கிறான். என் அமுதுன்னு என்ன முதுன்னா என்ன அபிப்பிராயம் சொல்லியிருக்காருன்னா, இது வானோர் அமுதல்ல தேவர்களுடைய அனுபவம் அல்ல, அது ஆயிரம் தோளாலே பகவான் அலைகடல் கடைந்தான், அமிர்த மதனம் பண்ணிருக்கான். இதுக்கு உப்புச்சாருன்னா பெரியோர்கள்லாம் சொல்லியிருக்கான், இந்த உப்புச்சாருக்கு எவ்வளவு வைபவம் அவ்வளவுதான், அந்த அமிர்தத்துக்கு அது தேவர்களுடைய அமிர்தம், அது ஒரு காலத்தில் இருக்கலாம் மறுகாலத்தில் இல்லாமல் போகலாம், எவ்வளவோ சமப்பட்டு அந்த அமிர்தத்தை பெறணும், ஆனா என்னமுதான பகவான் இருக்கானே நான் ஒரு சமப்படலையே, அவனே என்ன காட்டி கொடுத்துட்டான் நிருகேத்துக்கு கிருபையால பெத்தபடியாலே அமுதுன்னு தெரிவிக்கிறார், என்னமுதுன்னு தெரிவிக்கிறார். சாஸ்திரம் ரசோவைசகான்னு சொல்றது, சர்வரசகான்னு சொல்றது, ரசத்துக்கெல்லாம் ரசம்னா பகவான் தானே அமுதம். என் அமுது அண்டர்கோன் அணி அரங்கன், என் அமுது என் அமுதினை அந்த பகவானை கண்ட கண்கள். கண்ட கண்கள்ங்கிறது அற்புதமான விஷயம். ஆழ்வார்கள் எல்லாரும் பகவான சேவிக்கணும் சேவிக்கணும்னு பாரிக்கிறார். ஆழ்வார் அம்மாழ்வார் பாரிக்கிறார், காணவாராய் காணவாராய் நீ எப்ப வரப்போறாய் வரப்போறாயன்னு கண்ணும் வாயும் துவர்ந்து போய் சமப்பட்டு பாசுரம் பாடுறார். நம்மாழ்வார் பாரித்தார் கண்டார்னு வியக்தமா சொல்ல முடியாது, ஆழ்வார்கள் எல்லாரும் பாரித்திருக்கிறாம் கண்டார்னு வியக்தமா சொல்ல முடியுமா. இங்க ஓர் ஆழ்வார் பாசுரம் பாடியிருக்கார், யோ காணணும்னு நான் பாரிக்கல கண்ட கண்கள், கண்டு ஆயிடுத்துன்னு பாசுரம் கிடைக்கணும்னா இந்த ஓரிடத்துலன்னு அந்த பாசுரம் கிடைக்கும். மத்த எல்லாரும் பாரிக்கலாம் அரங்கனை காணணும்னா, ஆனா கண்டேன் அவன் காட்ட கண்டேன்னு பாடணும்னா அவ்வளவு சுவியக்தமா திருப்பானாழ்வார் பாடியிருக்கார். மத்த பேர் சமப்பட்டிருக்கலாம், நான் கண்டுட்டேன் பகவானே அவனுடைய கிருபா விசேஷத்தாலே பெத்தபடியாலே கண்டேன் கண்ட கண்கள்னு தெரிவித்தார். இன்னொரு அற்புதமா ஒரு வியாக்கியான ரசமான வியாக்கியானத்தை காட்டியிருக்கார். கீழே என் அமுதுன்னு சொல்லியிருக்கார். அமுதத்தை எந்த இந்திரியத்தால தெரிஞ்சுக்க முடியும்னா ரசனேந்திரியமான நாக்கால தான் அமுதத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இங்க ஆழ்வார் பாசுரம் எப்படி இருக்குன்னா கண்ட கண்கள்னு விட்டாரே, கண்ட நாக்கு சுவைத்த நாக்குன்னு பாட வேண்டிய திருப்பானாழ்வார் என் அமுதுன்னு சொல்லிட்டு கண்ட கண்கள்னு சொல்லலாமான்னா அதுதான் திருப்பானாழ்வாருடைய அவருடைய கண்களுக்கே உண்டான வைபவம்னா, அது தாம் பண்ற காரியத்தையும் பண்ணும் மத்த இந்திரியங்கள் பண்ற காரியத்தையும் பண்ணும், அமுதத்தை சுவைத்து நாவுதான் நோக்கம், ஆனா இங்க கண்களே அமுதத்தை நோக்கி விடுத்துன்னா அவள் வைபவம் அந்த கண்களுக்கு உண்டானது. ஆழ்வார் கண்டார் அரங்கனை கண்டார், அரங்கனை கண்டே என் அமுதனை கண்ட கண்கள் கண்டுட்டேன்னு
அடுத்தது என்ன சொல்றாருன்னா, மற்றொன்றினை காணாவே. இந்த பகவான கண்டேன்னு பகவானுடைய திருவிடித்தாமர்களே தானும் பிடிக்க வேணும் என்று அவருடைய திருவிடித்தாமர்களை தொட்டார் திருப்பானாழ்வார். அப்படியே அந்தர்தியானம் ஆனார். அவருடைய திருவிடித்தாமர்களே மறைந்தார்னு சரித்திரம். இந்த பாஷன் எப்படி இருக்கு? மற்றொன்றினை காணாவே, அவனுடைய திருவடிகளை சேவித்தேன், அரங்கனை கண்டேன், இந்த கண்கள் மற்றொரு விஷயத்தை பார்க்க போறதே கிடையாது. மற்றொன்ன பார்க்கலேன்னா எதை பார்க்கலேன்னு தெரியணும். சாமான்யமா தமிழ் கவிஞர்கள்லாம் பாசுரம் எல்லாம் பாடுறா, ஆழ்வார்கள் பல பேர் பாசுரம் பாடியிருக்கா. கடைசி பாசுரம் வந்து கொடுத்தோம்னா நம்ம ஆழ்வார் 11 பாசுரமா ஒரு பதிகமா பாடியிருக்கார். திருவாய்மொழின்னு சொல்றா, அந்த திருவாய்மொழியிலே 10 பாசுரம் பாடுவர். 11வது பாசுரம் வந்து கொடுத்தோம்னா தன்னுடைய ஊர் என்ன, தன்னுடைய பேர் என்ன, இந்த 10 பாசுரம் பாடினவாளுக்கு என்ன பலன் கிடைக்கும், இந்த மூணு விஷயத்தையும் தவறாம ஆழ்வார் சொல்லுவர். அதே போல திருவங்கி ஆழ்வார் மொத்தம் 10 பாசுரம் பாடியிருக்கார். 9 பாசுரம் தனியா பாடுவர். கடைசி பாசுரம் வந்து கொடுத்தா தானான தன்மையோட தன் ஊர் என்ன, பேர் என்ன, பலஸ்ருதி என்ன, எல்லாத்தையும் சொல்லிடுவர். இந்த பாசுரம் அமலநாதிபிரான் கடைசி பாசுரம் இருக்கு. அமுதனை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவே, மத்தொன்னினை காணார் பாசுரம் முடிஞ்சிருக்கு. திருப்பானாழ்வார் தம் பேருன்னு சொல்லுண்டாரா, பாணன்னு சொல்லுண்டாரா, இல்ல பிறந்த ஊர் நிச்சுளாபுரி உறையூர்னு சொல்லுண்டாரா, இல்ல இந்த 10 பாசுரத்தை பாடினவாளுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லுண்டாரா, ஒண்ணுமே இந்த பாசுரத்துல கிடையாது. இதெல்லாம் சொல்லியிருந்தார்னா மற்றொன்றினை காணாவேங்கிற சப்தத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கும். கண்ணனை கண்டேன், அரங்கனை கண்டேன், கண்ட கண்களாலே மற்றொன்றினை பார்க்க போறது கிடையாதுன்னா தன்னையும் பார்க்க போறது கிடையாது, நம்மையும் பார்க்க போறது கிடையாது, பலத்தையும் பார்க்க போறது கிடையாது, வார்த்தை சப்தத்தையே பார்க்க போறது கிடையாது. இதெல்லாம் அபிப்பிராயமாக சுவாமி பெரியவாச்சான்பிள்ளை அபாரமா வியாக்கியானம் பண்ணி காட்டியுள்ளார். இதெல்லாம் ஆச்சரியம் அல்ல. அரங்கனை கண்ட கண்களாலே மத்தொன்னினை காண மாட்டேன்னு சொல்லியிருக்கார். மத்தொன்னுன்னா அவனை தவிர மத்தொன்னு, அது முதல் படி வியாக்கியானம் பண்ணார். அதுக்கு மேல விசேஷித்து பூர்வர்கள்லாம் வியாக்கியானம் காட்டியிருக்கா. மத்தொன்னினை காணாவேன்னு ஆற தெரியுமா? இதே பெரிய பெருமாளை கூட இன்னொரு தடவை திருமுடியிலிருந்து தொடங்கி திருவடி பர்யந்தம் அனுபவித்து பாசுரம் பாடும்னு சொன்னா கூட என்னுடைய கண்கள் காணான், ஒரு தடவை பெரிய பெருமாளை சேவித்தேன், அரங்கனை கண்டேன், அப்படியே மறைந்தார்னு சரித்திரமே தவிர மற்றொரு தடவை கண்டார்னு சரித்திரமே கிடையாது. உடனே பூர்வர்கள்லாம் அர்த்தம் காட்டியிருக்கா, அவனை கண்டார் மத்தொன்னனை காணாவேன்னு சொல்றாருன்னா ஏன் காணலை? நாமும் லோகத்துல எத்தனையோ விஷயங்களை பாக்குறோம், அதுல ஆசை ஏற்படுறது என்னன்னா கண்ணால ரூபானுபவம் பண்றோம். அந்த இடத்தை விட்டுட்டும் மத்தொன்ன நம்முடைய கண்கள் பாக்குறதுன்னா எதனால பாக்கணும்? ஒண்ணு அனுபவமே கிடைக்காதனால இன்னொரு இடத்துக்கு போகலாம், இல்லைன்னா கிடைச்ச அனுபவம் கொஞ்சம் குறைச்சலா இருந்ததுன்னா இன்னொரு இடத்துக்கு போகலாம், மனசுக்கு பிடிக்கலன்னா இன்னொரு இடத்துக்கு போகலாம், அதுல பூர்த்தி இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போகலாம். இங்க திருப்பானாழ்வாரோ கண்டது அரங்கன கண்டிருக்கார், காணலேன்னா இன்னொரு இடத்துக்கு போகலாம்னா, இல்ல கண்ட விஷயத்துக்கு வைபவம் இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போகலாம், இல்ல கண்ட விஷயம் அனுபவத்தை கொடுக்கலன்னா இன்னொரு இடத்துக்கு போகலாம். கண்ட விஷயத்தினுடைய வைபவத்தை சொல்றதா, இல்ல அனுபவத்தை கொடுத்தனுடைய பூர்த்தியை சொல்றதா? அப்படி அபாரமா பகவான் அனுபவத்தை கொடுத்திருக்கிறபடியாலே என் அமுதனை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவேன்னு தெரிவிச்சிருக்கார் அற்புதமா திருப்பானாழ்வார். ஆக கண்டார்னு சொல்லணும்னா திருப்பானாழ்வார் தான் கண்டார்னு சொல்லணும். அது மட்டும் போராது, காட்ட கண்டார்னு சொல்லணும்னா அவர் தான் கண்டார்னு சொல்லணும். காட்ட கண்டவர் அவருடைய கண்கள் தான், அவருடைய கண்களுக்கு உண்டான வைபவம் மற்ற ஆருடைய கண்களுக்கும் தெரியாது. காண்பனவும் உரைப்பனவும் மத்தொன்னி, கண்ணனையே கண்டுரைத்த கடியகாதல் பாண்பெருமாள், அவர் பாடின 10 பாசுரம் பழமறையின் பொருள் என்று பரவுகின்றோங்கிறார்கள் பெரியோர்கள். அந்த திருப்பானாழ்வார் அவருடைய கண்களே அரங்கன கண்ட கண்கள், அந்த கண்களுக்கு பல்லாண்டு பாடுகிறேன். ஆழ்வாருடைய திருவிடித்தாமர்களுக்கு பல்லாண்டு பாடி, அரங்கனுடைய திருமேனி சௌந்தர்ய லாவல்யங்களுக்கு பல்லாண்டு பாடி, அரங்க நகர் வாழ அடியார்கள் வாழ, அரங்க நகழ் வாழ சடகோபன் தண்டமிழ் நூல் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிவரச் செய்கிறேன்.